ஜியா ப்ளஸ் நேயர்களுக்கு வணக்கம். கேள்விகள் ஆயிரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பு. நான் கோபாலகிருஷ்ணன். புதுமை பெண்கள் திட்டத்தை இன்று அறிமுகப்படுத்தி இருக்கிறது தமிழக அரசு. கிட்டத்தட்ட தமிழகத்தில் 100,000 பெண்களுக்கு மாதம் 1,500 ரூபாய் உயர்கல்வி படிப்பதற்கு கொடுக்கப்படும் அப்படிங்கிற அறிவிப்பையும் வெளியிட்டு இருக்கிறாங்க. ஆனால் 2011 மறைந்த முதலமைச்சர் அம்மா அவர்கள் செயல்படுத்திய பல்வேறு மக்கள் நல திட்டங்களை கிடப்பில் போட்டுவிட்டு நிறுத்திவிட்டு அதற்கு பல்வேறு இடர்பாடுகளை ஏற்படுத்திவிட்டு இந்த திட்டங்கள் எல்லாம் மாற்று பெயரில் புதிய பெயரில் இந்த திட்டங்கள் எல்லாம் தொடங்கப்படுகிறதோ அப்படிங்கிற விஷயத்தில் தான் நம்ம இன்றைய விவாதத்தை கட்டமைக்கிறோம். புதிய பெயரிலான திட்டங்கள் முழு பயனளிக்குமா, மக்கள் நலனில் அரசியல் செய்கிறதா திமுக, இந்த தலைப்பில் தான் நம்ம விவாதத்தை கட்டமைச்சிருக்கிறோம். நான் விருந்தினர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்கிறேன். செல்வி சியா சரஸ்வதி, அமமுக கொள்கை பரப்பு செயலாளர், வணக்கம் மேடம். வணக்கம். பொருளாதார ஆலோசகர் வெற்றிவிடியல் ஸ்ரீனிவாசன், வணக்கம் சார். வணக்கம். திமுக ஆதரவாளர் திரு ஜிஜி சிவா, வணக்கம் சார். வணக்கம். இன்னும் சற்று நேரத்தில் அப்துல் கலாம் முன்னாள் ஆலோசகர் திரு பொன்ராஜ் அவர்கள் இணைய வழியாக இணைய இருக்கிறாங்க. அவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்து சியா சரஸ்வதி மேடத்திலிருந்து நான் இன்றைய விவாதத்தை தொடங்குகிறேன். மேடம், நிறைய இந்த புது திட்டங்கள், அதாவது புதுமை பெண்கள் திட்டம், 1,500 ரூபாய் 100,000 பெண்களுக்கு கொடுக்குறாங்க. இந்த திட்டத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த அரசினுடைய அந்த மக்கள் நலப்பணிகளை எப்படி பார்க்குறீங்க? ஒரு திட்டத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் கொடுக்க வேண்டியது தப்புன்னு நாங்கள் எப்பவுமே சொல்லலை. அதை வரவேற்கிறோம், அமமுக சார்பில் வரவேற்கிறோம். ஆனால் அந்த திட்டம் எப்படி போய் சேரப்போகிறது, அதற்கான தெளிவான விளக்கங்கள் இருக்கா அப்படிங்கிறது தான் இன்றைக்கி எங்களுடைய கேள்வியே. இன்றைக்கி புதுமை பெண் திட்டத்தை மாண்புமிகு முதலமைச்சர் துவக்கி வச்சுருக்கார். சரி, அம்மா கொண்டு வந்த தாலிக்கு தங்க திட்டம், அந்த திட்டத்தை இன்றைக்கி எடுத்துகிட்டு அதுக்கு பேராக புதுமை பெண் திட்டத்தை கொண்டு வந்திருக்கோன்னு அரசாங்கம் சொல்கிறாங்க. ஆனால் இந்த திட்டத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, 6வதுலேருந்து +2 வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்களுக்கு தான் இது எலிஜிபிள்னு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. அதாவது இப்போது கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து 12 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு வருஷம் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் 50% கேர்ள்ஸ் இருந்தாலும் கூட அதில் 100,000 பேருக்கு தான் இந்த திட்டம் அப்படிங்கிறாங்க. அந்த 100,000 பேரை எந்த கேட்டகரியில் அவங்க வந்து தேர்ந்தெடுக்கிறாங்கிறதையும் நமக்கு இன்னும் கொஞ்சம் விளக்கங்களாக அரசாங்கம் சொல்லணும். இன்னொன்று என்னென்னா, அரசாங்கத்தில் படிக்கிற பிள்ளைங்களுக்கு மட்டும்தான்னா, கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸ் இருக்குல்ல, அரசாங்கத்தினுடைய உதவி பெறும் பள்ளிக்கூடங்கள் நிறைய இருக்குது, நிறைய இருக்குது. அப்போ அதில் படிக்கிற பிள்ளைங்களுக்கு கிராமங்களில் கூட நிறைய நம்ம பார்க்கலாம். எப்போவுமே இங்கே ஒரு கிராமத்தில் அரசு பள்ளி இல்லைன்னா கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸ் அரசு உதவி பெறுற பள்ளிக்கூடங்கள் இருக்கும். அது வந்து பெரிய பணக்காரங்க பள்ளிக்கூடம் கிடையாது, அதுவும் ஏழை பிள்ளைங்களுக்கு தான். இப்போ அந்த பள்ளிக்கூடங்களில் எதுக்கு நம்ம பசங்களை கொண்டு போய் சேர்க்குறாங்கன்னா, இப்போ சமச்சீர் கல்வியை திமுக கொண்டு வந்தப்போ அம்மா வேண்டாம் நாங்கள் அன்னைக்கு, நான் அம்மா இருந்தால் முதல்ல நீட்டே வந்திருக்காதுன்னு வச்சுக்கோங்க, வேண்டான்னு சொன்னப்போ கோர்ட்டுக்கு போய் அம்மா கோர்ட்டுக்கெலாம் போனாங்க. அப்புறம் சமச்சீர் கல்வியை இன்றைக்கி திமுக கொண்டு வந்துட்டாங்க. நீங்கள் சமச்சீர் கல்வி கொண்டு வரும்போது எத்தனை சிபிஎஸ்சி ஸ்கூல், இப்போ சிபிஎஸ்சி ஸ்கூல் இப்போ ஜாஸ்தியாக இருக்குது. அப்படி படிக்கும்போது ஒரு 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 ஸ்டூடெண்ட்டோட பேரண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, நீங்கள் எப்படி இருந்தாலும் நீட் எழுதிதான் ஆகணுங்கிற காலகட்டம் வரும்போது, கவர்மெண்ட் ஸ்கூல்ஸும் நான் குறை சொல்லலை, ஆனால் ஒரு சில கவர்மெண்ட் ஸ்கூல் ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ நம்ம அசோக் நல்லா இருக்க அந்த கேர்ள்ஸ் ஸ்கூல் முதற்கொண்டு, ஆனால் எல்லா கவர்மெண்ட் ஸ்கூலும் அப்படி இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா, இப்போ எனக்கு தெரிஞ்சு இப்போ சமீப காலங்களில் அரசாங்க பள்ளிக்கூடங்களில் நிறைய இடத்துல வாதியார்கள் இல்லை, பசங்க நிறைய கேள்விகள் வந்துட்டுருக்கு, பிரச்சனைகள் வந்துட்டுருக்கு. ஓராசிரியர் பள்ளியெல்லாம் நிறைய இருக்குது. அப்படி இருக்கும்போது ஒரு சாதாரண ஆட்டோ ஓட்டுற ஒரு ஏழை சகோதரன் கூட என்ன நினைக்கிறாருனா, நான் தான் படிக்கலை, ஆட்டோ ஓட்ட வந்துட்டேன், நான் தான் படிக்கலை, கைவண்டி எடுக்கிறேன், என் பிள்ளையாவது படிக்கட்டுமே. ஏன்னா உங்களுக்கு இது கவர்மெண்ட்டு சப்போர்ட் ஸ்கூல்ஸில் ஃபீஸ் ரொம்ப கம்மி தான். உங்களுக்கு ஒன்று இப்போ தனியார் பள்ளிக்கூடங்கள் மாதிரி உங்களுக்கு டொனேஷன்ஸோ இல்லை மிகப்பெரிய ஃபீஸோ அதெல்லாம் கிடையாது. ஸோ அங்கே கொண்டு போய் சேர்ப்பாங்க. அப்போ அந்த மாதிரி படிக்கிற பிள்ளைங்களுக்கு இந்த திட்டம் இல்லைன்னா, எனக்கு தெரிஞ்சு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற அளவுக்கு ஈக்குவலாக கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் பிள்ளைங்க ஏழை பிள்ளைங்க படிக்குது, பணக்கார பிள்ளைங்கன்னு நான் சொல்ல வரல, ஏழை பிள்ளைங்க படிக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு இந்த திட்டம் ஏன் இல்லை? ஆனால் அம்மா கொண்டு அந்த தங்கத்தாளி திட்டத்தை எடுத்துட்டு அந்த தங்கத்தாளி திட்டம் வேஸ்ட்டு, அது நிறைய பேருக்கு போய் சேரலை. எங்கள் சமூக நல வாரிய தலைவராக நான் 3 தடவை இருந்திருக்கேன் அம்மாவுடைய கவர்மெண்ட்டில். எங்கள் சமூக நலத்துறையில் தான் அந்த திட்டமே வருது, சமூக நல வாரியத்தில் துறையும் சேர்ந்து தான் அதை கொடுக்குறோம், யாருக்கும் போய் சேராமே இல்லை. என்ன வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள யார் அப்ளிகேஷன் போட்டாலும் அடுத்த நிமிஷம் மாவட்ட சமூக நல அலுவலகத்துக்கு அது வந்து சேரும், கலெக்டர் வரைக்கும் போகும், அதுக்கப்புறம் இங்கே கவர்மெண்ட்டுக்கு வரும், பரிந்துரை பண்ணி அடுத்த நிமிஷம் அம்மா கொடுக்க சொல்லி லட்சக்கணக்கான பெண்களுக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம், இல்லைன்னு சொல்லவே முடியாது. அம்மா இந்த கேட்டகரியெலாம் வைக்கலை, கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த பிள்ளைங்க தான், ப்ரைவேட் ஸ்கூல். அம்மா என்னென்னா வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவங்க, 10th +1 +2
இந்த கேட்டகரியில் படித்த பிள்ளைங்க அவங்களுக்கு 25,000 அரை பவுன் தாலிக்கு தான் பண்ணாங்க, அப்புறம் ஒரு பவுனாக மாறிச்சு. அதுக்கப்புறம் பட்டப்படிப்பு முடித்த பிள்ளைங்க அவங்க இந்த ஸ்கூல்லலாம் படிச்சிருக்கணும் அதெல்லாம் கிடையாது. அம்மா பார்த்தது வந்து வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள குடும்பம், ஏழை குடும்பம் தான் அம்மா பார்த்தாங்க. அதுதான் அந்த திட்டம். இப்போ அந்த திட்டத்தை மாற்றி நீங்கள் புதுமை பெண்ணு இப்படி கொடுக்கும்போது எந்த கேட்டகரியில் கொடுக்க போகிறீங்க? 100,000 பிள்ளைங்களுக்கு தான் நீங்கள் கொடுப்பீங்கன்னா, இப்போ சப்போஸ் இன்னொன்று வச்சுக்கோங்க, இப்போ இங்கே வேலை செய்கிற ஒருத்தர் வேறு வேலையே வேறு இப்போ கேரளாவோ ஆந்திராவோ போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அங்கே இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூலில் அந்த பிள்ளை படிச்சிருக்கலாம். அந்த பிள்ளை அங்கே ப்ளஸ் 2 முடிச்சுட்டு இங்கே வந்து, அவங்க நேட்டிவ் தமிழ்நாடாக இருக்கும், அவங்க இங்கே வந்து இங்கே இருக்கிற காலேஜில் சேரும்போது அந்த பிள்ளைக்கு எலிஜிபிளாக இல்லையா? ஏன்னா இப்போ இப்போ வெளியே இப்போது எவ்வளவோ பேருங்க பாம்பேயில் பார்த்தீங்கன்னா சாதாரண வேலை செய்கிறவங்க தான். சேலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா, மும்பையில் ஒரு பகுதியில் பார்த்தீங்கன்னா, இந்த பழவண்டி விற்கிறவங்கலேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த சேலம் மதுரை இங்கேருந்து போனவங்க தான். அவங்கெல்லாம் சாதாரணமாக வேலை செய்கிறவங்க தான். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க, போகலாம் நம்ம ஊருக்கே போயிடலான்னு வர்றவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. அவங்க ஒன்றும் வசதியாக போய் எல்லாருமே பிஸ்னஸ் பண்ணல. அந்த மாதிரி வர்ற பிள்ளைங்களுக்கு அவங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களாக இருந்தால் கூட அவங்களுக்கு அது எலிஜிபிளாக இல்லையா? எதுவுமே தெளிவாக இல்லைங்க. ஒரு திட்டத்தை அதாவது அம்மா கொண்டு வந்த லேப்டாப்லேருந்து, அம்மா கொண்டு வந்த அந்த தாலிக்கு தங்க திட்டத்திலேருந்து, அம்மா கொடுத்த குழந்தைங்களுக்கு கொடுத்தாங்கங்க, பிறந்த குழந்தைங்களுக்கு தாய் வீட்டு சீதனமாக கொடுத்தாங்க. அருமையான திட்டம் அது. அது வரைக்கும் இன்றைக்கி வந்து ஒவ்வொன்றா வேனிஷ் பண்ணுறீங்க. அப்படி இருக்கும் போது ஒவ்வொரு திட்டத்தையும் நீங்கள் நாங்கள் எதுவுமேங்க, எங்களை கேட்டால் இவங்க என்ன சொல்லுவாங்க, ஏன் அண்ணா திமுக ஆட்சியில் டிஎம்கே கொண்ட திட்டங்களை இவங்க வந்து மாற்றலையான்னு கேட்பாங்க. நாங்கள் வேண்டான்னு சொன்னோம், எதை சொன்னோம்னா டிவியை சொன்னோம். டிவி கொடுக்குறீங்க, இப்போ அம்மா கொடுக்குறது டிவி இல்லைங்க, பிள்ளைங்க படிக்கிறதுக்கான போய் படிச்சுட்டு உட்கறதுக்கான சைக்கிள், வீட்டில் லேப்டாப் வாங்க முடியாத பிள்ளைங்களுக்கு லேப்டாப்புன்னு, இதெல்லாம் பிள்ளைங்களோட எதிர்காலம் சம்மந்தப்பட்டது. நாங்கள் டிவி கொடுக்கும்போது ஏன் வேண்டான்னு சொன்னோம்னா, டிவி கொடுத்துட்டு அன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேபிள் இல்லைங்கன்னா சுமங்கலி கேபிள் டெலிவிஷன், சன் டிவி கொடுக்கும்போது தான் ஃபுல்லாக கேபிள். இப்போ தான் நீங்கள் நிறைய வந்திருக்கு. நீங்கள் அந்த பீரியடில் பார்த்தீங்கன்னா 2006 to 2011 பார்த்தீங்கன்னா, ஒன்லி 91 to 96 சன் டிவி எப்போ ஆரம்பித்தாங்களோ அதுக்கப்புறம் ஹோல் வந்து அவங்க கையில் தான் இருந்தது. 96 ஆரம்பிக்கிறாங்க அவங்க. ஸோ அதை தான் நாங்கள் சொன்னோம், நீங்கள் இந்த டிவி கொடுக்குறீங்க, பின்னாடியே உங்கள் குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் கேபிள் கனெக்ஷன் கொடுக்குறாங்க, அதன் மூலமாக கோடிக்கணக்கான வருமானம் உங்கள் குடும்பத்துக்கு வருது. ஆனால் எங்கள் திட்டம் அப்படி இல்லை, ஏழைங்களுக்கான திட்டம், பெண்களுக்கான திட்டம். நீங்கள் ஒன்றும் இல்லைங்க, முதியோர் பென்ஷன் கரெக்டாக போய் சேருதாங்கிறத அந்த சமூக நலத்துறை அமைச்சர் எங்களுக்கு சொல்லட்டுங்க. மரியாதைக்குரிய சின்னம்மா சமீபத்தில் கூட பேட்டியில் சொன்னாங்க, தமிழ்நாட்டில் அவங்க எங்கே போனாலும் சரி முதியோர் பென்ஷன் வரல அப்படிங்கிற குறை தமிழ்நாட்டில் பரவலாக இருக்குது. முதியோர் பென்ஷன் போகவே இல்லை நிறைய பேருக்கு. அம்மா முதியோருக்கு மட்டும் கொடுக்கல, கணவனை இழந்த பெண்களுக்கு, கணவனால் கைவிடப்பட்ட பெண்களுக்குன்னு எல்லாமே கொடுத்தாங்க. ஆனால் இன்றைக்கி அந்த திட்டம் இல்லைங்கிற குறை எல்லா இடத்துலையும் சின்னம்மா கிட்டே போகிற இடத்துல சொல்கிறாங்க. அதே மாதிரி எங்கள் பொதுச்சுவா டிவி தினகரன் சார் என்ன கேட்குறாருன்னா, நீங்கள் எல்லா திட்டத்தையும் அறிவிக்கிறீங்களா, அது மக்களை போய் சேருதா? தேர்தல் அறிக்கையில் சொன்னதும் சரி நீங்கள் பேசுகிறது போய் சேருதாங்கிற தெளிவு இந்த அரசாங்கத்தில் இல்லை. அதைத்தான் நாங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த புதுமை பெண் திட்டம் என்பது எந்த வகையில் பல பயனளிக்க போகுங்கிறத அரசாங்கம் தான் சொல்லணும். மேடம் தொடர்ந்து பேசலாம். மேடம் திரு வெற்றிவிடில் சீனிவாசன், உங்கள்கிட்ட ஒரு சில முக்கியமான விஷயங்கள். ஏன்னா ஒரு மாநில அரசு அதற்கு முந்தைய அரசு செய்த பல்வேறு நலத்திட்டங்களை முடக்கிவிட்டு புதிய திட்டங்கள், அதாவது புதிய பெயரில் அவங்க கொடுக்குறாங்க. அந்த புதிய பெயரில் கொடுக்கறதுல கூட சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நிறைய வைத்திருக்கிறாங்க, அது எல்லாருக்கும் பறந்துபட்டு போய் சேர்ற மாதிரி தெரியல. ஸோ எதனால் இந்த புதிய பெயரில் இந்த திட்டங்கள்லாம் வடிவமைக்கப்படுகிறது, அது சார்ந்த தகவல் சார்? முதல்ல ஒரு திட்டத்தை ஒரு அரசாங்கம் புதியதாக கொண்டு வருகிறது, அதற்கு முந்தைய அரசாங்கத்தினுடைய திட்டத்தை நிறுத்திவிட்டு செய்கிறதுன்ற இந்த மூவலூர் ராமாமிர்தம் அம்மாள் இந்த திட்டத்தை வச்சு தான் இப்போ புதுமை பெண் திட்டம்னு. இதில் ரெண்டு விஷயத்தை நம்ம பார்க்கணும். முதலாவது, எலெக்டட் கவர்மெண்ட், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசுக்கு எந்த திட்டத்தை கொண்டு வர வேண்டும், எதை நிறுத்த வேண்டும் என்கிற ப்ரிராகேட்டிவ் உண்டு. அந்த ப்ரிராகேட்டிவ்ங்கிறத, அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த உரிமையை மக்களினுடைய நலனை கருத்தில் கொண்டு எடுக்க வேண்டும். அதை ஒரு அரசாங்கம் செய்கின்ற போது அது ஒரு எலெக்டட் கவர்மெண்ட்டு, அதில் நாம் ஒன்றும் சொல்ல முடியாது. ஆதலால் அந்த புதுமை பெண் திட்டம் என்று சொல்லக்கூடிய இந்த இதை வந்து இப்பொழுது கடந்த 3 வருடங்களுக்கு, 3வது வருஷம் படிக்கிறாங்கன்னா 3 வருடங்களுக்கு உண்டான ஒரு கார்டாக கொடுக்க போகிறதாக செய்திகள் படித்தேன். ஒரு கார்டு, ஒரு கிரெடிட் கார்டு மாதிரி ஒன்று கொடுக்க போகிறது. இது ஒரு நல்ல திட்டம் தான், படிக்க வைக்கணும். ஆனால் அரசாங்கத்தினுடைய கருத்து என்னவாக இருக்கிறது, ஒரு பெண்ணுக்கு கல்வியை கொடுத்து விட்டால் அவருக்கு தாலிக்கு தங்கம் என்பதை தானாக தேடிக்கொள்ள முடியும், அல்லது சமுதாய மாற்றத்தின் மூலமாக அதை ஒரு பெரிய விஷயமாக கருதாமல் இருந்து விடுவார்கள் என்கிற ஒரு நோக்கு அரசுக்கு இருக்கிறது. அப்படி தான் நம்ம அதை பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ அந்த திட்டம் இல்லை அப்படின்ற பொழுது என்ன நடக்கிறதுன்னா,
ஒரு கல்ச்சுரல் பேஸ்டு, கல்ச்சர் பேஸ்டு, பண்பாடு கலாச்சாரம் சம்பந்தமாக வந்திருக்கிற ஒன்று. அது தாலி இல்லாமல் கல்யாணமானு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த இதை நீக்கிட்டு இதை கொடுக்கணுமா, அதனோட சேர்த்து கொடுக்கணுமா அப்படின்ற கேள்வி நாம் எழுப்பலாம். அரசாங்கம் என்ன பதில் சொல்லுங்கிறத நமக்கு தெரியும். இப்பொழுது இருக்கக்கூடிய நிதி நிலைமையில் அவர்களால் பெரிய திட்டங்களை கொண்டு வர முடியவில்லை. அம்மா அவர்கள் குறிப்பிட்ட அந்த அரசு உதவி பெறுகின்ற பள்ளிக்கூடம், நான் அப்படிப்பட்ட ஒரு பள்ளிக்கூடத்தில் தான் படித்தேன், அரசு உதவி பெறுகின்ற பள்ளிக்கூடத்தினுடைய மாணவர்களையும் இன்க்ளூசிவாக கொண்டு வரணும். இப்போ அவங்களுக்கு என்ன ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது, இதில் என்ன நாம் ஒரு குறையாக சொல்லலாம்னா, இந்த 100,000ங்கிறத விட்டுணும். 100,000ன்ற சீலிங்கை வைத்து கொள்ளாமல் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் என்னங்கிறத பார்த்துணும். இப்போது எலெக்ஷன் பொழுது அவங்க சொன்னது ஒரு ரேஷன் கார்டில் தலைக்கு 1,000 சொன்னாங்க. அதன் பிறகு அதற்கு ஒரு குழு போட்டு அதில் தகுதியானவர்கள் யாரு, நாங்கள் தகுதியானவர்கள் யாருன்னு பார்க்கணும். நிதியமைச்சர் அவர்களுடைய தகுதியானவர்கள் யார் பாருன்னு சொல்கிறதையும், மின்சாரத்தை இலவசமாக தரோம் ஆனால் நாங்கள் மீட்டர் பொருத்துவோம் என்று சொல்கிற கருத்தையும் நான் வரவேற்கிறேன். பொருளாதாரம் சம்பந்தமாக நான் வரவேற்கிறேன். ஆனால் தகுதியானவர்கள் என்று பார்ப்பதை நம்ம முன்னாடி சொல்லலை, பின்னாடி சொல்லியிருக்கிறோம். நான் என்ன சொல்கிறேன், அதில் தகுதியானவர்களை பாருங்கள் யாருக்கெல்லாம் தகுதி வேணும். ஆனால் மாணவர் பெண்கள் படித்து கல்லூரிக்கு வந்துட்டாங்க அல்லது SSLC வரைக்கும் படித்து விட்டார்கள் என்றால் அவர்களுக்கு எந்த விதமான கேள்வியும் கேட்காமல் கொடுக்கலாம். அதாவது அரசு, அரசு சார்ந்திருக்கக்கூடிய, இதில் ரெண்டு விஷயம் இருக்கிறது. அரசு பள்ளியின் மூலமாக வந்தவர்களுக்கு முன்னுரிமை அரசு வேலையில் கொடுக்க வேண்டும். அது இருக்கிற பொழுது அதனுடைய பர்சன்டேஜ் அதிகமாகிட்டே வர்ற பொழுது என்கரேஜ் பண்ணுற மாதிரி இதை கொடுக்குற பொழுது ஒரு பெண் பள்ளிக்கூடத்தில் மேல்நிலைக்கு வந்தாலே அதுக்கு 1,000 கொடுப்பதற்கு வழியை பார்க்க வேண்டும். அப்போ நிதிநிலைன்னு பார்க்க வேண்டும். நீங்கள் குடும்பத்திற்கு 1,000ங்கிறதுல நிதிநிலை பார்த்ததில் ஒரு நியாயம் இருக்கிறது, நிதி பற்றாக்குறை இருக்கிறது. இங்கே அந்த பற்றாக்குறை பார்க்க வேண்டாம். இது வந்து ஒரு சோஷியல் குட். ஆதலால் இதை விஸ்தீரணம் செய்து, அம்மா அவர்கள் குறிப்பிட்டது போன்று, சரஸ்வதி அம்மா அவர்கள் குறிப்பிட்டது போன்று, இது எல்லா மாணவர்கள், அதாவது ஏழைகளாக படிக்கக்கூடியவர்கள், ஏழைகள் படிக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள் எல்லாம் கவர் ஆகிற மாதிரி வரணும். இந்த 1,00,000 வந்ததுன்னா என்ன நடக்கும், நான் முந்தி நீ முந்திங்கிற ஒரு போட்டி வந்து அது வேறு வகையான செலவினங்களுக்கும் வேறு வகையான உத்தரவு மீறல்களுக்கும் வழி கொடுக்கும். அதனால் ஒரு அரசாங்கம் புதிய திட்டத்தை கொண்டு வருவது. இப்போது நான் வந்து ஒரு பொருளாதார நிபுணராக சொல்கிறேன். ஐயா, முதலமைச்சர் ஐயா அவர்கள் அம்மா அவர்கள் ஆண்டு கொண்டு இருந்த பொழுது அம்மா உணவகத்தில் ஒரு நாள் உணவு அருந்தினார். அந்த இதை நான் படித்தேன், அந்த ஃபோட்டோவும் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அப்பொழுது அவர் சொன்னது, இந்த திட்டம் நல்ல திட்டம், அம்மா உணவகம், அம்மா உணவகம், நாங்கள் வந்தால் அதை அண்ணா உணவகமாக மாற்றுவோம்னு சொன்னார். நான் இப்போ என்ன சொல்கிறேன், அந்த திட்டத்தை தொடருங்க. நீங்கள் சொன்ன மாதிரி அண்ணா முழுமையாக அது தொடரப்படாமல் இருக்குது. அதில் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குது. இனி கூட நான் ஒரு அண்ணா அம்மா உணவகத்தில் பார்த்தேன், கொஞ்சம் சாப்பாடு வந்து இறங்கிட்டு இருந்தது. இங்கே கே நகரில் சிவன் பார்க் பக்கத்தில் இருக்கிற இடத்துல எல்லா இடங்கள்லையும் இதே போன்று வரதாங்கிறது. ஆனால் அந்த ஒரு எண்ணம் இருக்கிறது, இது நல்ல திட்டம், இதை தொடர வேண்டும் என்கின்ற பொழுது அதுக்கு நிதி பற்றாக்குறையே பார்க்க வேண்டாம். ஏன்னா நிதி பற்றாக்குறை என்பது இன்னும் ஒரு 5 காலங்களுக்கு இருக்கும். ஏன்னா கடன் சுமை அதிகமாக இருக்குது. நாம் வந்து இந்த இலவசங்கள்னோ ஃப்ரீபீஸ்னோ, அம்மா அவர்கள் குறிப்பிட்டது போன்று டிவிக்கு பதிலாக லேப்டாப் என்றோ, இது ஒவ்வொன்றும் அரசு தன்னுடைய பார்வையை பார்க்கிறது. பெண்கள் பள்ளிக்கூடத்துக்கு வரணும், நல்லாசிரியர் விருது, ஒரு நிமிஷம் ஒருத்தர் எடுத்துக்கிறேன், நல்லாசிரியர் விருது ஒருத்தர் கொடுக்குறாங்க. அவருக்கு எதுக்கு நல்லாசிரியர் விருது கொடுக்குறாங்கன்னா, பாடம் நல்லா நடத்தினதுக்கு இல்லை, நான் பேர் கல்லூரி பள்ளிக்கூடம்லாம் குறிப்பிடலை. ஒரு பெண் பூப்படைந்தால் இந்த பெண்ணு மறுநாள் ஸ்கூலுக்கு வராது. இவர் ஒரு ஸ்கூலுக்கு ஹெட்மாஸ்டர், இங்கே சென்னைக்கு புறநகர் தான், சென்னைக்கு புறநகர் தான், நல்லாசிரியர் விருது வாங்கினவர், பிரபலமானவர். என்னன்னு விசாரித்தா, இல்லை சார் இனிமேல் அனுப்ப மாட்டோம். 4 டீச்சராக ஆசிரியைகளை கூட்டின அவங்க வீட்டுக்கு போய், உங்கள் பெண்ணை நாங்கள் பத்திரமாக பார்த்துக்குறோம், படிப்பை நிறுத்திடாதீங்க அப்படின்னு கூட்டு வர்றார். அதுக்கு தான் அவருக்கு நல்லாசிரியர் விருது. அப்போ பெண் படிக்க வந்தாலே பணம் கொடுத்தணும், அதில் வித்தியாசம் பார்க்காதீங்க. நிதி நிலைமை நன்றாக இருந்தால் எல்லா பெண்களுக்கும் கொடுங்கள்னு தான் நான் சொல்லுவேன். ஆக ஒரு திட்டத்தை ஒரு அரசு கொண்டு வருகின்ற பொழுது பழைய திட்டத்தோடு புதிய திட்டத்தை சேர்ப்பது என்பது மக்களுடைய எதிர்பார்ப்பு. நிதி நிலைமை என்கின்ற ஒரு காரணம் சொன்னால் அதை பழைய திட்டத்தை அப்படியே உங்களுடைய வார்த்தை கிடப்பில் போட்டு அப்படி போட்டு செய்யாமல் அதை கொஞ்சம் கூட எப்படி, ஏன்னா தாலி இல்லாமல் கல்யாணம் பண்ண முடியாது, நீங்கள் கலாச்சாரத்தை மாற்ற முடியாது. ஆதலால்
அதையும் கவனத்தில் முதலமைச்சர் கொள்ள வேண்டும் என்பதைத்தான் பொருளாதார நிபுணராக ஒரு சிபாரிசு செய்கிறதாக இருக்கும். நிச்சயமா நிச்சயமா சார். அப்துல் கலாம் அவர்களின் முன்னாள் ஆலோசகர் திரு பொன்ராஜ் அவர்கள் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசிடலாம். பொன்ராஜ் சார், இப்போ திமுக அரசு புதுமை பெண்கள் அப்படிங்கிற பேரில் பெண்களுக்கு 1000 ரூபாய் உயர்கல்விக்கு அப்படின்னு கொடுக்குறாங்க. முன்பு மக்கள் நலத்திட்டங்கள்லேயே இதை மறைந்த முதல்வர் அம்மா அவர்கள் நிறைய நடைமுறைப்படுத்தி இருக்கிறாங்க, அதையெல்லாம் தடை செய்து வைத்திருக்கிறாங்க. இப்போ எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கிற இந்த திட்டத்திற்கும் அதற்கும் உள்ள வேறுபாடுகள் ஏன் மாற்றியிருக்கிறார்கள், அது சார்ந்த உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க. இந்த புதுமை பெண்கள் திட்டத்தை வந்து நம்ம வரவேற்கிறேன். இது மாதிரி முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அம்மா அவர்கள் பல்வேறு நலத்திட்டங்களை அறிமுகப்படுத்தினார். 2011 அந்த செல்வி ஜெயலலிதா அம்மா அவர்களுக்கு நான் தேர்தல் அறிக்கை பண்ணி கொடுக்கும் பொழுது இந்த லேப்டாப் திட்டம் மற்றும் அனைத்து பாடப்புத்தக சுமை குறைப்பு திட்டம் இப்படி பல்வேறு திட்டங்களை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அப்போ அந்த இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2010-11 கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ 32.9% இருந்தது. அது 10 ஆண்டுகால ஆட்சியில் 51.4% உயர்ந்திருக்கு. கிட்டத்தட்ட 20% உயர்ந்திருப்பதுக்கு காரணம் இப்படிப்பட்ட நல்ல சமூக நலத்திட்டங்கள், மாணவர்களை படிப்பில் ஊக்குவித்த பல்வேறு முயற்சிகளின் காரணமாகத்தான் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ இன்றைக்கி நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 2030 50% அடைவோம் என்று சொல்கிறார்கள். நம்ம 2019-20 52% போயிட்டோம். அதுக்கு காரணம் இதுதான். இன்றைக்கு வந்து கிட்டத்தட்ட 9.5 லட்சம் மாணவர்கள் 18-23 ஏஜ் குரூப்பில் பல்கலைக்கழகத்தில் என்ரோல் பண்ணுறாங்க. அதில் 12.5% பேர் வந்து தொலைதூர கல்வியில் என்ரோல் பண்ணுறாங்க. இப்போ 9 லட்சம் பேரில் கிட்டத்தட்ட 1 லட்சம் பேருக்கு மாணவிகளுக்கு 1000 ரூபாய் புதுமை பெண்கள் என்ற திட்டத்தின் கீழாக உதவிகை கொடுப்பது மிகச்சிறந்த கான்ட்ரிபியூஷன் தான் நினைக்கிறேன். ஆனாலும் இது தேவைதான், இதை வரவேற்கிறோம். பட்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய பொருளாதார சூழலில், தமிழக அரசுடைய சூழலில் இதை செயல்படுத்துவது என்பது அவர்களது எக்ஸ்டென்ட் ஆஃப் இந்த ஸ்கீம் கவரேஜ் வந்து ரொம்ப கம்மி தான். அது வரவேற்கலாம். பட் ஆனால் பல்வேறு திட்டங்களை, சமூக நலத்திட்டங்களை, முன்னாள் அதிமுக ஆட்சியில் செயல்படுத்தப்பட்ட திட்டங்களை நிறுத்தி வைத்திருப்பது வந்து அது இந்த ஆட்சியினுடைய அந்த பொருளாதார சிக்கலை தவிக்கிறது, அதை எப்படி எடுத்து கொண்டு வருவது என்று தெரியாமல் அவர்கள் தேய்க்கிறார்கள் என்பதுதான் வெளிப்படையாக தெரிகிறது சார். இப்போது இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ புதிய திட்டங்களை கொண்டு வராங்க, ஆனால் இதை விடவும் நீங்கள் பழைய திட்டங்களுடைய முக்கியத்துவமாக என்னெல்லாம் பார்க்குறீங்க சார்? சார், பழைய திட்டங்கள் நீங்கள் சைக்கிள் கொடுப்பது, அவர்களுக்கு வந்து மாணவ மாணவிகளுக்கு சீருடைகள் கொடுப்பது, அவர்களுக்கு ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் அது கொடுக்கப்பட்டது, அதிமுக ஆட்சியில் கொடுத்தாங்க. மடிக்கணினி, அப்போ அந்த மடிக்கணினா தான் லேப்டாப் கொடுக்கப்பட்டது. அந்த 2011 தானே அந்த லேப்டாப்பை இன்ட்ரடியூஸ் பண்ணது. அந்த லேப்டாப் இன்ட்ரடியூஸ் பண்ணதுனால தான் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், அந்த கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ இம்ப்ரூவ் ஆனது காரணமே அந்த லேப்டாப் திட்டம் தான். அது நீங்கள் பார்த்தீங்கன்னா 5 ஆண்டுகளில் 10,000 கோடி, இன்னைக்கு இந்த 1 லட்சம் பேருக்கு 1000 ரூபா கொடுக்கறது 650 கோடி நினைக்கிறேன் மொத்தமாக இந்த வருடத்தில். இவர்கள் 1 லட்சம் பேருக்கு என்றால் 5 ஆண்டுகளுக்கு இந்த 1 லட்சம் பேருக்கு இதை கொடுப்பாங்க. இது ஒரு சிறிய கான்ட்ரிபியூஷனாக தான் நான் பாருறேன். பட் ஆனால் இது தேவையான கான்ட்ரிபியூஷன் தான், தேவையான திட்டங்கள் தான். ஆனால் ஏற்கனவே கொடுத்த இந்த லேப்டாப் திரும்ப கொடுக்கப்படுமா என்ற மிகப்பெரிய கேள்விக்குறி இருக்கு. அது தொடருவார்களா என்பது சந்தேகமாக தான் இருக்கு. அது இது போல பல்வேறு திட்டங்கள் வந்து மாணவர்களை அவர்களை என்ரோல் பண்ணி அவங்களை என்கரேஜ் பண்ணி கொண்டு வருவதற்கான திட்டங்கள் வந்து செயல்படுத்த வேண்டும் என்பதுதான் மக்களது எதிர்பார்ப்பு. ஆனால் அதை இன்றைக்கு ஒரு திட்டம், புதுமை பெண்கள் திட்டம், ஒரு 25 சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் திட்டம், 15 மாடல் பள்ளிகள் திட்டம், இப்படி அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். இது அடிப்படையாக நான் தொடக்கமாக நான் பார்க்கிறேன். இனி அடுத்து வரக்கூடிய
ஹலோ ஹலோ தொடர்ந்து பேசுங்க, இணைப்பில் இருக்கீங்க பொன்ராஜ் சார். சரி, அதாவது இது அடிப்படையாக தான் நான் பார்க்குறேன். இதை வந்து தொடக்க வேண்டும், தொடர வேண்டும். ஏற்கனவே இருந்த திட்டங்கள் எதையும் நிறுத்தக்கூடாது என்பதுதான் என்னுடைய பார்வையாக இருக்கிறது. ஏன்னா இது கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ நம்ம இம்ப்ரூவ் பண்ணாலும் குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷனை நம்ம இன்னும் இம்ப்ரூவ் பண்ணலை. அப்போ அந்த குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 2 கோடி பேர் வேலை வாய்ப்பிற்கு படித்து வேலை வாய்ப்பிற்கு தமிழகத்திலே தகுதியாகப்பட்ட நபர்களாக இருக்கிறார். இதான் நாங்கள் விஷன் 2023 நிர்ணயிக்கப்பட்ட அந்த அளவு. முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் உருவாக்கிய அந்த விஷன் 2023 நிர்ணயிக்கப்பட்ட அளவு 2 கோடி பேரை மதிப்பு கூட்டப்பட்ட வேலை வாய்ப்பிற்கு தகுதியானவர்களாக உருவாக்க வேண்டும். அப்போ அதுக்கு உருவாக்கணும்னா கிட்டத்தட்ட 1 கோடி 20 லட்சம் பேர் வந்து பள்ளி கல்வியில் இருந்து ட்ராப் அவுட் ஆனவங்க, பள்ளிக்கல்விக்கு மேலே தொடர முடியாதவர்கள். கிட்டத்தட்ட ஒரு 60 லட்சம் பேர் வந்து கிராஜுவேட் ஆனவங்க, வருடத்திற்கு 9 லட்சம் பேர் அப்படின்னு நம்ம கான்குலேட் பண்ணால் கூட கடந்த 5 ஆண்டுகளில் வந்து 1 கோடி பேர் வந்திருப்பாங்க. அப்போ அடுத்து வந்து அதற்கு மேலே எம்எஸ்சி, எம்ஏ, எம்காம், அப்புறம் பிஹெச்டி, இவங்க வந்து மிச்சம் இருக்கக்கூடியவங்க. இப்போ இந்த 2 கோடி பேர் இருக்கக்கூடிய அந்த பிரமீடில் இந்த அனைத்து நபர்களுக்கும் வேலை வாய்ப்புக்கு தகுதியானவர்களாக இருக்கிறார்களா என்று சொன்னால் மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. அப்போ இவர்களை நாம் உருவாக்கிவிட்டோம், ஆனால் இவர்களை தகுதிப்படுத்துபவர்களாக உருவாக்குவதற்கு ஏற்ற திட்டங்களை அந்த அதற்கான ஒரு இன்சென்டிவ்ஸு, அதற்கான ஒரு சரியான கல்விக்கூட கட்டமைப்பு, கல்லூரி கட்டமைப்பு, விடுதி கட்டமைப்பு, லைப்ரரி கட்டமைப்பு, இணையவழி கட்டமைப்பு, இது தகுதியான ஆசிரியர்களை நியமித்தல், இப்படி பல்வேறு விஷயங்களை தமிழக அரசு செய்ய வேண்டும். அப்போ ஒரு அரசு, கடந்த அரசு வந்து என்ரோல்மெண்ட் ரேஷியோவை வந்து 20% கூட்டியிருக்காங்க அதிமுக அரசு, ஜெயலலிதா அவர்கள் தலைமையிலான அதிமுக அரசு கூட்டியிருக்க அப்படின்னா, இனி வரக்கூடிய அரசு அதை எப்படி வந்து குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுவது, எப்படி அவர்களை எம்ப்ளாயபிலிட்டிக்கு தகுதிப்படுத்துவர்களாக ஆக்குவது, எப்படி அவர்களை வேலை வாய்ப்புக்கு அவர்களை தகுதிப்படுத்த ஆக்குவது என்ற பல்வேறு திட்டங்களை அவர்கள் செயல்படுத்த வேண்டும். அப்போ இன்றைக்கு கொடுக்குற 1000 ரூபாய் 1 லட்சம் பேருக்கு என்பது மிக மிக குறைவான ஒரு இதுதான். இது 5 ஆண்டுகளுக்கு கொடுக்குறாங்கன்னா கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 5 ஆண்டுகளுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா 45 லட்சம் பேர் வந்துடுவாங்க. அந்த 45 லட்சம் பேர் கிராஜுவேஷன் ஆகக்கூடிய வாய்ப்பு உள்ள தமிழகத்தில் 1 லட்சம் பேருக்கு இந்த 1000 ரூபாய் கொடுப்பது என்பது மிக மிக குறைவான அமைப்பு தான் நான் பார்க்குறேன் சார். இதே போன்று நீங்கள் தமிழகத்தில் ஆடு மாடு கோழி வழங்குற திட்டம் அப்படிங்கிறது மக்கள் நலத்திட்டத்தில் இருந்துச்சு, அதனால் நீங்கள் கிராமப்புற பொருளாதாரத்தில் எந்த அளவிற்கு மாற்றம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு நினைக்கிறீங்க? அது கண்டிப்பாக நாங்கள் திட்டமிடும் பொழுது அன்றைக்கு போயஸ் கார்டன்ல நான் வந்து பிரசன்டேஷன் கொடுக்கும் பொழுது ஜெயலலிதா அவர்கள் சொன்னார்கள், நான் இலவசமே கொடுக்க மாட்டேன்னு சொன்னார். நான் அப்ப சொன்னேன், 11% மக்கள் வறுமை கோட்டு கீழே இருக்காங்கம்மா, இவங்களுக்கு நம்ம அவங்க வாழ்வாதாரத்தை மேம்படுவதற்கு ஏற்ற உதவியை தமிழக அரசு செய்யணும், இவர்கள் படிப்புக்கு ஏற்ற உதவியை, படிப்பு மேம்படுவதற்கு ஏற்ற உதவியை தமிழக அரசு செய்யணும் சொல்லித்தான் லேப்டாப்பு, ஆடு மாடு, அப்புறம் கோழி பண்ணை வளர்ப்பு திட்டம், அப்புறம் வந்து இது கிரைண்டரு, மிக்சி, ஃபேனு, இது எல்லாமே கொண்டு வந்ததுக்கு காரணம் அன்னைக்கு சொல்லும் பொழுது அவர்கள் ஏற்றுக்கொண்டு அதை செயல்படுத்தி காண்பித்தார். கிட்டத்தட்ட 13,000 கோடியிலிருந்து 15,000 கோடி 5 ஆண்டுகளில் மட்டும் இந்த சமூக நலத்திட்டங்களுக்கு செயல்படுத்தப்பட்டது. அப்போ இந்த ஆடு, ஒரு 4 ஆடு ஒரு ஏழ்மை கீழே ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடிய குடும்பத்திற்கு, விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய குடும்பத்திற்கு அவர்களது வாழ்க்கை தரத்தை அந்த 4 ஆடு போடக்கூடிய குட்டி அவர்களது குடும்பத்திற்கு, அவர்கள் படிப்பிற்கு, அவர்களது பிள்ளைகளது கல்யாண செலவிற்கு, இப்படி பல்வேறு விஷயங்களுக்கு மிகவும் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்தது என்பது வரலாற்று உண்மை. இதை நம்ம மறுக்கவோ மாற்றவோ முடியாது. அப்போ பால், ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு மாடு என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். அந்த பால் வந்து அந்த குடும்பத்தினுடைய அன்றாட செலவுகளை அது மீட்டெடுக்கக்கூடிய ஒரு வகையில் அது திட்டமிடப்பட்டது, அதெல்லாம் செயல்படுத்தப்பட்டது. தாலிக்கு தங்கம் என்பதை கூட்டி கொடுத்தோம். 6 மாதம் அவர்களுக்கு வந்து பெண்களுக்கு 6 மாதம் விடுப்பு, பேர்கால விடுப்பு என்பது அன்றைக்கு கொடுக்கப்பட்டது. அப்போ படித்த மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை 50,000 ரூபா கல்யாணத்திற்கு ஊக்கத்தொகையாக கொடுக்கப்பட்டது. படித்த மாணவ மாணவிகளுக்கு நீட்ஸ் ஸ்கீம்னு ஒன்று உருவாக்கப்பட்டு அந்த நீட்ஸ் ஸ்கீமில் 5 லட்சம் ரூபா
வந்து மானியமாக கொடுக்கப்பட்டு 1 கோடி ரூபாய் வங்கி முதலீடு வங்கி லோன் கொடுக்கப்பட்டது. அதில் 25 லட்சம் ரூபாய் மானியம், 5 லட்சம் ரூபாய் இருந்தால் போதும், 25 லட்சம் ரூபாய் மானியம். இதன் மூலமாக கிட்டத்தட்ட 1,750 கோடி 3,500 என்டர்பிரனர், முதல் தலைமுறை தொழில் முனைவோர்கள், ஆண்கள் பெண்கள் படித்து முடித்துவிட்டு வரக்கூடிய முதல் தலைமுறை தொழில் பெண்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று நான் சொன்ன பொழுது அதை ஏற்றுக்கொண்டு நீட் சித்தமாக ஜெயலலிதா அம்மா அவர்கள் அறிவித்தார்கள். அது இன்னைக்கு 1,750 கோடி கொடுக்கப்பட்டிருக்கிறது. 3,500 பேர் புதிய இளம் தலைமுறை தொழில் முனைவராக மாறி இருக்கிறார். அப்ப கல்வியிலும் சரி, பள்ளியிலும் சரி, உயர்கல்வியிலும் சரி, அவர்கள் பள்ளி முடித்து ஒரு என்டர்பிரனராக தொழில் முனைவராக ஆகி வேலை கொடுப்பவர்களாக மாறக்கூடியதும் சரி, செல்வி ஜெயலலிதா அவர்கள் அறிவித்த அந்த திட்டங்கள் உண்மையிலேயே ஒரு பலன் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு இருக்கக்கூடிய திமுக அரசு இந்த திட்டங்களை எல்லாம் தொடர வேண்டும், இந்த திட்டங்கள் எதையும் நிறுத்தக்கூடாது என்பது என்னுடைய வேண்டுகோள். ஏன்னா இன்றைக்கு டிஎன் ஸ்டார்ட் அப்னு ஒரு திட்டம் கொண்டு வராங்க. இந்த ஸ்டார்ட் அப் திட்டத்தில் இன்றைக்கு 10,000 பேரை உருவாக்கும் அப்படின்னு அவர்கள் இலக்கு வைத்திருந்தால், அந்த 10,000 பேருக்கு முன்னாலேயே ஜெயலலிதா அவர்கள் கிட்டத்தட்ட 1,750 பேர் 1 கோடி வேற தொழிலதிபர்களாக உருவாக்கியிருக்காங்க. அப்போ அதை தொடர வேண்டும், அந்த திட்டங்கள் மேம்படுத்தி தொடரும். இதை வந்து நிறுத்துவதோ இல்லை வந்து இதை விடுவதோ வந்து ஒரு வளர்ச்சிக்கான வாய்ப்பாக அது அமையாது. நிச்சயமாக தொடர்ந்து பேசலாம் பொன்ராஜ் சார். தொடர்ந்து திரு ஜிஜி சிவா, நீங்கள் இந்த பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க, நிறைய திட்டங்கள், மக்கள் நல திட்டங்கள் எந்த அளவிற்கு மக்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படிங்கிறத புள்ளி விவரங்களோடு குறிப்பிட்டு சொன்னாங்க. மறைந்த முதல்வர் அம்மா அவர்கள் இந்த திட்டங்களை எல்லாம், மக்கள் நல திட்டங்களை நடைமுறைப்படுத்த போது அவங்க சொன்ன விஷயம், இது இலவச திட்டங்கள் அல்ல, விலையில்லா திட்டங்கள் அப்படின் தான் மக்கள்கிட்ட அறிமுகம் செய்தாங்க. ஆனால் அந்த திட்டங்களை எல்லாம் ஏன் நிறுத்தி வைத்திருக்கிறது இந்த அரசு? முதலில் மதிப்பிற்குரிய அன்பு சகோதரி சரஸ்வதி அவர்கள் சொன்னார்கள், திமுக அரசு அம்மா கொண்டு வந்துக்கூடிய திட்டங்களை எல்லாம் நிறுத்தக்கூடிய அந்த பாதையில் பயணிக்கிறது என்கின்ற தோரணையில் சொன்னார்கள். எந்த இடத்திலும் மதிப்பிற்குரிய முதல்வர் அவர்கள் நாங்கள் சென்ற ஆட்சியில் கொண்டு வந்திருக்கக்கூடிய அத்தனை திட்டங்களையும், குறிப்பாக அம்மா அவர்கள் கொண்டு வந்துக்கூடிய திட்டங்களை நாங்கள் நிறுத்துவோம் என்று எங்குமே சொல்லவில்லை. சகோதரி சீனிவாசன் அவர்கள் கூட சொன்னார்கள், முதல்வர் அவர்களே, அப்போ திமுக தலைவர் அவர்களே அந்த அம்மா உணவகத்தை மனதார வரவேற்றார் என்றெல்லாம் சொல்லியிருக்கார். அப்படி ஒரு மனதார வரவேற்று செய்யப்பட்ட அந்த உன்னதமான உணர்வான வார்த்தை உண்மையின் நிஜம் இருந்ததினால்தான் இன்றும் அம்மா உணவு தொடர்ந்து கொண்டிருக்கிறது. எங்கே ஒரு சில இடத்திலே சில குளறுபடிகள் அல்லது ஒரு இடையூறுகள் இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு, நான் இல்லை என்று மறுக்கவில்லை. ஆனால் திட்டத்தை கெடுப்பில் போடவில்லை. ஆனால் சென்ற 4.5 வருட ஆட்சியில், அதாவது அதிமுக ஆட்சி, ஐபிஎஸ் தலைமையின் ஆட்சி, அவர்களை கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த அம்மா கிளினிக் போன்ற அதெல்லாம் அதில் எந்த விதமான ஒரு உடன்பாடும் மக்களுக்கும் அந்த கிளினிக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை. சைதாப்பேட்டை சுடுகாட்டில் கூட அந்த கிளினிக்கை பேரளவுக்கு திறந்து வைத்திருக்கிறார் என்று ஆதாரப்பூர்வமாக மதிப்பிற்குரிய சுகாதாரத்துறை அமைச்சர் அண்ணன் மாசு அவர்கள் சட்டமன்றத்திலே சொன்னார்கள். இல்லை என்று சொன்னால் ஆதாரத்தை நான் காட்ட தயார் என்று சொல்லியிருக்காரு. அப்போது அம்மா அவர்கள் கொண்டு வந்த திட்டத்தை நாங்கள் மட்டுமல்ல, எவரும் அதை ஏற்புடைய அந்த திட்டம் என்று சொல்லவில்லை. அதை திமுக அரசு, இப்போ மதிப்புக்குரிய ஐயா முதல்வர் அவர்களும் எங்கும் கோடிட்டு காட்டவில்லை. இங்கே ஒரு பிரதான பிரச்சனை என்னவென்று சொன்னால், இங்கே அரசுக்கு மிகப்பெரிய அளவில், அதாவது உங்களால் 100 கிலோ பாரத்தை சுமக்க முடியும்னு சொன்னால், கிட்டத்தட்ட 1,000 கிலோ பாரத்தை சுமக்கக்கூடிய இடத்திலே தான் நீங்கள் இருக்கிறீர்கள். அதை எப்படி சுமக்க முடியும்? அது எப்படி அந்த இடத்துல நீங்கள் எப்படி தத்தளிப்பீர்களோ அதே நிலைமை தான் தமிழ்நாட்டினுடைய நிலைமை. நிதி பற்றாக்குறை பிரச்சனை இருக்கிறது. அப்போது இவர்கள் என்ன சொல்லுகிறார், ஒரு ஆட்சி புதிதாக பொறுப்பேற்கிறான்னு சொன்னால் ஏற்கனவே இருந்த திட்டங்களில் ஒரு சில விஷயங்களை அவர்கள் மாறுபட்டு செய்யக்கூடிய விஷயங்கள், அது எந்த ஆட்சிகள் வந்தாலும் செய்வது இயல்புதான். ஆனால் இபிஎஸ் அவர்கள் கொண்டு வந்த திட்டங்களுக்கும் அம்மா அவர்கள் கொண்டு வந்த திட்டங்களுக்கும் நிச்சயம் வேறுபாடுகள் உண்டு. அம்மா அவர்கள் கொண்டு வந்த திட்டங்கள் எந்த விதமான தவறும் அல்லை. அதற்காகத்தான் தாலிக்கு தங்கம் திட்டத்தை ஏன் அவர்களை மாற்றி அமைத்தார் என்று சொன்னால் சகோதரி சீனிவாசன் தெளிவாக சொன்னார்கள். இதற்காக 15 வருடங்கள் கழித்து அந்த தாலிக்கு காத்திருக்கக்கூடிய சூழலுக்கு முன்பாக படிக்கக்கூடிய பெண்மணிகளுக்கே அதற்கான பாதுகாப்பை கொடுத்து விட்டால், அதற்கான உயிர்வை எட்டக்கூடிய படிக்கட்டிலை அமைத்து கொடுத்தால்
தெளிவாக அவர் முன்னேறுவார்கள். இது ஒரு பிரதான பிரச்சனையாக தெரியாது என்று சொன்னார்கள். ஆகவே பெண்களை ஊக்கப்படுத்த வேண்டும், பெண்களுக்கு கல்வி அறிவு கொடுக்க வேண்டும், பெண்கள் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்பதற்காக இந்த திட்டத்தை தங்கத்து தாலிக்கு தங்கம் திட்டத்தை முடிக்கிவிட்டு இவர்கள் இந்த மகத்தான திட்டத்தை ஆரம்பித்தரு. இது தவறில்லை. அம்மா உணவும் இன்றளவும் அத்தனை மாவட்டங்களிலும் சிறப்பாக அதே பெயரிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு சில இடையூறுகள் அங்கங்கே இருப்பதில் நான் சொல்லிவிட்டேன். ஆனால் இவர்கள் சென்ற ஆட்சியில், அதாவது குறிப்பாக நாங்கள் இவருடைய ஆட்சியிலே, இவர்கள் செய்யக்கூடிய அந்த ஊழல்களை பிரதானமாக தலைவர் தாடியது. அது மட்டுமல்ல, இவர்கள் கடனை கண்மூடித்தனமாக வாங்கியிருக்கிறார். அப்போது கடனை வாங்கி இந்த மீளாத்தீர்த்து இருக்கக்கூடிய தமிழக மக்களுக்காக ஏதாவது உதவிகள் செய்தார்கள் என்று பார்த்தால் அவர்கள் இல்லலவும் செய்யவில்லை. அப்போது இந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு மூன்று வருட காலத்தில் கொரோனா பெருந்தொற்று வந்து மக்கள் அதில் மிகவும் பொருளாதாரத்தில் பின்தங்கி இருந்தார்கள். அப்போது முதல் கொரோனாவில் அவர்கள் ஆட்சியில் இருந்தால் வெறும் 1000 ரூபாய் கொடுத்து விட்டு கை கழுவிட்டார். அப்போது மதிப்புக்குரிய முதல்வர் அவர்கள் ஆட்சி கட்டில் அமர்ந்த போது கஜனா ஜீரோவில் இருந்தது. கஜனாவில் 1 ரூபாய் பணம் இல்லை, மாறாக கடனாக இருந்தது. அப்போது மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதி ஒரு புறம் இருக்கிறது. இவருடைய தலையாய பணியை சொல்கிறேன், மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதி ஒரு புறம் இருக்கிறது, ஆனால் அதை செய்வதற்கு கஜனாவில் பணம் இல்லை. இதை சொன்னாலும் குற்றம், சொல்லவில்லை என்றாலும் குற்றம். ஆக திறந்த ஒரு புத்தகத்திலே வெட்ட வெளிச்சில் சொல்லிவிட்டார்கள், இது தமிழ்நாட்டு நிலைமை இதுதான். ஆனால் இதை வைத்து கொண்டு நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய வாக்குறுதியை நிறைவேற்ற மாட்டேன் என்று சொல்ல நிச்சயம் நிறைவேற்றுகிறேன், ஆனால் குறிப்பிட்ட காலம், கொஞ்சம் காலதாமதம் வேண்டும் என்று தான் சொல்லுகிறார்கள் அந்த எந்த துறையை சார்ந்த அமைச்சர்களாகும். அது மட்டுமல்ல, ஆடு மாடு கோழி திட்டங்களை நீங்கள் சொன்னீர்கள், உண்மையாக வரவேற்கத்துக்கு ஒரு திட்டம்தான். இது எல்லாம் அவர் நிறுத்தி விட்டோம் என்று அரசு சார்பிலே அதிகாரப்பூர்வமான அறிக்கையோ ஒரு வாய்மொழி உத்தரவு எங்கும் போடப்படவில்லை. இதெல்லாம் நிச்சயம் இந்த அரசு தொடரும். மக்களுக்கு தேவையான என்னந்த திட்டங்கள் என்று சொன்னால், அம்மா அவர்களே கொண்டு வந்த திட்டங்கள் அந்த காலகட்டத்தில் ஒரு வரையறுக்கப்பட்டிருக்கிறது. அதில் எல்லளவும் சிந்தாமல் சிதறாமல் அதே மக்கள் பணிக்காக, அதே மக்கள் சேவையாக இந்த அரசு தொடரும். காழ்ப்புணர்ச்சி காரணமாக சென்ற ஆட்சியால் கொண்டு வந்த திட்டம் நிறுத்த வேண்டும் என்று அந்த எண்ணம் திமுக அரசுக்கு கிடையாது, தமிழ்நாட்டுடைய அரசுக்கு கிடையாது. சார், தொடர்ந்து நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். மேடம், சார் குறிப்பிடும்போது சில விஷயம் சொன்னாங்க. இந்த எல்லா குளறுபடிகளுக்கும் காரணம் கடந்த 4 ஆண்டுகால ஆட்சியில் நடைபெற்ற விஷயங்கள் தான் அடித்தளம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க மேடம்? இல்லை, அதை நாங்களே ஒத்துக்கிறோம். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆட்சி 4 வருஷத்தில் தமிழ்நாட்டில் எவ்வளோ கடனை வச்சுட்டு போயிருக்கு, எந்த திட்டங்களும் நிறைவேற்றாமல் அவர்கள் வந்து அவங்கள பார்த்துக்கிட்டாங்களே தவிர மக்கள் நல்ல பணிகளை பார்க்கலங்கிறத நாங்களும் ஒத்துக்கிறோம். நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதே நேரத்தில் ஒவ்வொரு தடவையும் பட்ஜெட் போடும்போது எதிர்கட்சியாக இருக்க திமுகவுக்கும் அன்றைக்கி இப்போ எடப்பாடி அவர்கள் ஆட்சி நடக்கும்போது பட்ஜெட் செக்ஷன் நடக்கும்போது கண்டிப்பாக நிதி நிலைமையை பற்றி திமுகவுக்கும் போயிருக்கும், எல்லா எம்எல்ஏஸ்க்கும் கொடுத்துருப்பாங்க. அப்போ கிட்டத்தட்ட அவங்களுக்கே தெரியும் தமிழ்நாடு எவ்வளோ கடனில் இருக்குதுன்னு. அது தெரிஞ்சுதான் அவங்க தேர்தல் வாக்குறுதியில் மாதம் 1000 ரூபா கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க, பல திட்டங்களை சொல்லியிருக்காங்க, இலவச பஸ் கொடுத்துருக்காங்க, எல்லாம் தொகை இதெல்லாம் கூட சொல்லியிருக்காங்க. அப்போ அவங்களுக்கு எப்படி தைரியமாக சொன்னாங்க இவ்வளோ கடன் இருக்குன்னு தெரியும் போது, தாலிக்கு தங்கம் கொடுக்க முடியல, நிதி சுமை அதிகமாக இருக்குது, கடன் சுமை அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறவங்க இவ்வளோ கடன் இருக்கும்போது எப்படி திட்டங்களை அறிவித்தாங்க? ரெண்டாவது, நாங்கள் ஏன் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு கொடுக்கணும்னு சொல்கிறோம்னா, திமுக ஆட்சிக்கு வந்தால் நீட்டு இருக்கவே இருக்காதுன்னு மரியாதைக்குரிய முதலமைச்சரும் மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் பிரச்சாரத்தில் சொன்னாங்க. கண்டிப்பாக இன்னைக்கு நீட்டு அவங்களால நிற்க முடியல, நீட்டு இன்னும் இருக்குது. ஸோ அதனால தான் மக்கள் உதவி பெறும் அரசாங்க உதவி பெற ஸ்கூலில் ஏன் பிள்ளைங்களை சேர்த்து விட்றாங்கன்னா, நீட் எழுத வேண்டிய கட்டாயம் இன்றைக்கி பிள்ளைங்களுக்கு இருக்குது. அதனால் சரி, இந்த பள்ளிக்கூடத்தில் படித்தா நீட்டு ஈஸியாக இருக்கும், சிபிஎஸ்சியில் படித்தா ஈஸியாக இருக்குங்கிற மாதிரி ஒரு சமச்சீர் கல்வி கொண்டு வந்ததுக்கப்புறம் தான் இந்த பேரண்ட்ஸ் கொண்டு போய் அங்கே சேர்க்கறது. ஸோ அதனால தான் அந்த குழந்தைங்களையும் சேர்க்க சொல்லி நம்ம சொல்கிறோம். இப்போ சகோதரர் பொன்ராஜ் ரொம்ப அருமையாக சொன்னார், அம்மா என்றைக்குமே இலவசம், எங்களெல்லாம் திட்டுவாங்க மேடலில் எப்போ இலவசம்னு சொன்னால் திட்டுவாங்க, இலவசம் இல்லை, மக்கள் எனக்கு வரிப்பணம் கட்டுறாங்க அரசாங்கத்துக்கு, அந்த வரிப்பணத்தில் திருப்பி நான் அவங்களுக்கு செய்கிறேன், என் காசை கொடுக்கல, இலவசம்னு சொல்ல விலை இல்லாமல் சொல்லுங்கன்னு. அவர் சொன்ன மாதிரி ஆடு மாடு திட்டம் எனக்கு தெரிஞ்சு இந்த 1 வருஷத்தில் எங்கேயும் கொடுத்த மாதிரி இல்லைங்க. திரு எடப்பாடி ஆட்சியில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்ச மாதிரி தான் எனக்கு தெரியுது, இப்போ சுத்தமாக இருக்க மாதிரி தெரியல. புரட்சி தலைவர் படத்தில் பாடலே பாடியிருப்பாரு. நீங்கள் அந்த அரசோட நிறைய தொடர்பில் இருந்தீங்க, அதிகாரமிக்க பதவிகளில் சமூக நல வாரியத்தில் கூட இருந்தீங்க. இந்த ஆடு மாடு கோழி இது இந்த வழங்குற இந்த திட்டம் எந்த அளவிற்கு கிராமப்புறத்தில் முக்கியத்துவமாக இருந்துச்சு, எவ்வளோ மாற்றத்தை ஏற்படுத்துச்சு அவங்க உள்ள பொருளாதாரம்? எனக்கு ஆச்சரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் சரி அம்மா அவர்களும் சரி எப்படி தான் உட்காந்து அப்படி சிந்திப்பாங்கன்னே தெரில. தலைவர் சத்துணவு கொண்டு வந்தப்போ அன்றைக்கு மரியாதைக்குரிய முதலமைச்சராக இருந்த கருணாநிதி அவர்கள் வந்து கிண்டல் பண்ணார், பசங்களெல்லாம் பிச்சை எடுக்க வைக்கிறாரு எம்ஜிஆர்னு சொன்னார். ஆனால் அந்த சத்துணவு தான் லட்சக்கணக்கான பிள்ளைங்க, ஐயா காமராஜர் அவர்கள் ஆரம்பித்த திட்டத்தை புரட்சித்தலைவர் எம்ஜிஆர்கள் வெற்றிகரமாக நடத்தி
இன்றைய வரைக்கும் மிகப்பெரிய திட்டமாக வந்து யாராலையுமே அசைக்க முடியாத திட்டமானது சத்துணவு திட்டம். அதே மாதிரி அம்மா அவர்கள் கொண்டு வந்த ஒவ்வொரு திட்டமும் நிச்சயமாக இந்த கிராமத்தில் ஏன் அம்மா யோசிச்சாங்கன்னா, புரட்சித் தலைவர் படத்தில் பாடியிருப்பார், தன்னையே கொடுப்பதில் வாழைக்கு ஈடு, சம்சாரி வாழ்வுக்கு ஒரு பசு மாடுன்னு ஒரு பாட்டே பாடியிருப்பார். சகோதரர் பொன்ராஜ் அவர்கள் சொன்ன மாதிரி, ஒரு பசு வீட்டில் இருக்கும் போது அதை கறக்கக்கூடிய பாலிலிருந்து அந்த குடும்பத்துக்கு வேண்டிய அத்தனையும் செஞ்சுக்க முடியக்கூடிய அளவுக்கு அந்த வருமானம் அந்த ஏழை குடும்பத்துக்கு கிராமத்தில். ஏன்னா கிராமத்து மக்கள் தானேங்க, அவங்க பொறுத்த வரைக்கும் அங்கே வீடு அவங்க சொந்த வீடாக இருக்கும், காய்கறி எல்லாம் தோட்டத்தில் போட்டுக்குவாங்க, விளைச்சல் வெள்ளாமல் வெளியே அந்த வீட்டுக்கு செலவுக்கு காசு வேணுங்கிறப்போ எங்கேயாவது தூரத்தில் போய் வேலை செய்ய முடியாது. ஸோ வீட்லேயே ஒரு பசு இருந்ததுன்னா அந்த பாலை கறந்து அங்கே எல்லா கிராமத்துலேயுமே இந்த பாலுக்கு ஒரு சென்டர் வச்சுருப்பாங்க, அங்கே கொண்டு போய் இருந்தால் அவங்க எடுத்துகிட்டு போவாங்க, அந்த வருமானம் வரும். அதே மாதிரி நாலு ஆடுன்னு கொடுக்கும்போது அது வளர்க்க, அதுக்கப்புறம் நாலு ஆடு, 40 ஆடு ஆச்சு, 80 ஆடு, அது குட்டி போட்டு வளர்க்க 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 அது ஒரு பெரிய தொழில் அவங்களுக்கு கிராமத்து மக்கள்ன்றது, கோழிகள் உங்களுக்கு தெரியும். ஸோ இதெல்லாம் அம்மா ஏன் யோசிச்சு கொடுத்தாங்கன்னா, கிராமத்தில் இருக்கிற மக்களுக்கும் ஒரு வருமானம் வேணும். வீட்டில் இருக்க எப்படி போய் நகரத்தில் இருக்கவங்களாம் மகளிர் சுயோதவி குழுக்கள் மூலமாக ஏதோ ஒரு ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ கிராமத்தில் மகளிர் சுயோதவி குழுக்கள், ஏன்னா ஒரு கிராமத்தில் 50-60 வீடு தான் இருக்கும், அங்கே குழுக்கள் ஆரம்பிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு வந்து வசதி இல்லைங்கிறப்போ இந்த மாதிரி திட்டங்களை கொடுக்கும் போது, இல்லை ஐ மீன் விலை இல்லாமல் ஆடுகள் கொடுக்கும்போது, கோழிகள் கொடுக்கும்போது, இந்த பசுமாடு கொடுக்கும்போது அந்த குடும்பத்தில் இருக்கிற அந்த பெண்களுக்கு ஒரு வருமானம் வரும், அந்த குடும்பத்தை காப்பாற்ற முடியுங்கிறதுக்காக தான் ஒவ்வொன்றா தேர்ந்தெடுத்து. இப்போ ஒன்றும் இல்லைங்க, நேற்று மரியாதைக்குரிய முதலமைச்சர் ஒரு திட்டத்தை பாராட்டுறார். ஈரோடில் ஒரு தம்பதிகள் வந்து 1 ரூபாய்க்கு வந்து சாப்பாடு டிஃபன்லாம் கொடுக்குறாங்க, அவங்க வந்து உணவகம் நடத்துகிறாங்க, பல வருஷமாக நடத்துகிறாங்க. அதே நேரத்தில் வந்து அரசாங்க ஆஸ்பத்திரியில் வரக்கூடியவங்களுக்கு, அந்த பேஷண்ட்ஸுக்கு வரக்கூடியவங்களுக்கு 1 ரூபாய்க்கு அவங்க சாப்பாடு கொடுக்குறாங்க. பாராட்ட வேண்டிய திட்டம், உண்மையிலே அவங்கள மனசார பாராட்டணும். ஒரு தனி ஒரு தம்பதிகள் ஹோட்டல் நடத்துகிறவங்களே 1 ரூபாய் கொடுக்கும்போது நான் என்ன மரியாதைக்குரிய முதலமைச்சரை கேட்குறேன், நீங்கள் அவங்கள பாராட்டினீங்கல்ல, அப்போ அம்மாவுடைய அம்மா உணவகத்தை ஏன் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணக்கூடாது? அதுதான் நாங்கள் 3 ரூபா மூடிட்டாங்கன்னே நாங்கள் சொல்ல வரல. ஆனால் நிறைய பேர் பேட்டியே, ஒரு பெண் அம்மா உணவத்தில் வேசுகிற ஒரு பெண்ணே இன்றைக்கி பேட்டி கொடுத்துருக்காங்க, எங்களுக்கு வேண்டிய காய்கறிகள் வர்றதில்ல, தேவையான அளவுக்கு பருப்பு சாம்பாருக்கு கொடுக்கறதில்ல, அரிசிகள் கொடுக்கறதில்ல. இன்றைக்கி தரம் பார்த்தீங்கன்னா அம்மா இருக்கும் போதுங்க அவ்வளோ வறுமையாக இருக்கும், அங்கே இருக்க சாம்பார் சாதம், தயிர் சாதம், இட்லி எல்லாம். அம்மா என்ன பண்ணுவாங்க, செரட்டேட் போகும்போது திடீர்னு இறங்கிடுவாங்க, இறங்கி போய் செக் பண்ணுவாங்க அந்த உணவகத்தில் எப்படி இருக்குது, அவங்க தலையில் இது போட்டிருக்காங்களா, கையில் க்ளவுஸ் போட்டிருக்காங்களா, சுத்தமாக இருக்காங்களான்னு. அந்த மாதிரி ஏன்னா அவ்வளோ 5 ரூபாய்க்கு சாம்பார் சாதம் வாங்கினீங்கன்னா 2 பேர் சாப்பிட்லாம், தயிர் சாதம் 3 ரூபாய், இட்லி 1 ரூபான்னு. ஏன்னா இந்த மாதிரி திட்டங்கள், தாலிக்கு தங்கம் கூட தம்பி சொன்னாங்க, சிவா தம்பி சொன்னாங்க, அப்படி கிடையாது, தாலிக்கு தங்கம் ஐயா சொன்ன மாதிரி முக்கியமான திட்டம் தாங்க. நீங்கள் அந்த கல்யாண பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா, நாங்கள் கொடுத்தோமே தாலி தங்கம் கொடுத்தோமே, அவ்வளோ ஏழைத்தாய், என்ன தான் வறுமையில் கல்யாணம் பண்ணக்கூட அந்த தங்கம் தாலியில் இருக்கும் போது, தங்கத்தில் இருக்கும்போது எவ்வளோ சந்தோஷம். தங்கம் மட்டும் அம்மா கொடுக்கல, ஸ்கூல் படிப்பை முடிச்சுருந்தா 25,000 கொடுத்தாங்க, அந்த பிள்ளைக்கு போகிற இடத்துக்கு செலவுக்கு வேணும்னு, பள்ளி காலேஜ் முடிச்சுருந்தா 50,000 கொடுத்தாங்க, பார்த்து பார்த்து செஞ்சாங்க. நாங்கள் அதைத்தான் இந்த அரசாங்கத்தில் சொல்கிறோம். இல்லை, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் தாலிக்கு தங்கம் கொடுத்தீங்கன்னா அந்த பெண்களை திருமணத்தை நோக்கி தான் தள்ளும், ஆனால் நீங்கள் உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு நாங்கள் இதை கொடுக்குறோம். நீங்கள் நீங்கள் பல்வேறு இடங்களில் பார்த்தீங்கன்னா இன்னும் குழந்தை திருமணங்கள் இருந்துட்டு தானே இருக்குது. ஸோ அதனால் அவர்களை கல்வி கற்பதற்கான ஒரு பாதையை நாங்கள் அமைச்சு கொடுக்குறோம், அவர்களுக்கு இலவச பேருந்து வசதி கொடுக்குறோம். அதாவது எந்த ஒரு காலகட்டத்திலையும் நீங்கள் பாருங்கள், 1000 ரூபாய் கொடுக்குறாங்க, அதுவும் படிக்கிற மாணவிகளுக்கு. இந்த 1000 ரூபாய் கதைக்கு அப்புறம் வர, அந்த தாலிக்கு தங்கத்தை பொறுத்த வரைக்குமே பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைங்களுக்கெல்லாம் அம்மா கொடுக்கல, நாங்கள் உரிய வயது கொடுத்து அவங்க படிப்பு கொடுத்து அந்த சர்டிஃபிகேட்டை அவங்க அவங்களுடைய குடும்ப சூழ்நிலையெல்லாம் பார்த்து தான் அந்த திட்டமே அவங்கள போய் சேரும். எப்படி இருந்தாலுமே இன்னி வரைக்கும் நம்மளுடைய நாட்டில் பொறுத்த வரைக்கும், இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கல்யாணங்கிறது இன்றைக்கும், அதுவும் நம்ம தென் தமிழகத்துலலாம் கல்யாணங்கிறது இன்றைக்கும் ஒரு குடும்பத்தில் முக்கியமான விஷயந்தான். எப்படி இருந்தாலும் பொம்பளை பிள்ளை பிறந்தவுடனே ஒரு உண்டியலை வச்சுருவாங்க அம்மா, ஒரு மண்பான உண்டியலாக வச்சுருவாங்க அந்த பிள்ளைக்கு, ஏதோ இப்போ சேர்த்து வைப்போம் பானு, இன்றைக்கி விற்கிற விலைக்கு என்ன பண்ண முடியும்னு. ஸோ அதனால தான் அந்த திட்டத்தை அம்மா அவ்வளோ பார்த்து செஞ்சாங்க, அந்த செலவுக்கும் பணம் கொடுத்து எல்லாம் செய்யும் போது. அதே மாதிரி அம்மா கம்ப்யூட்டர் ஏன் கொடுத்தாங்க, இன்றைக்கி விஞ்ஞான காலம், அதுவும் படிப்புக்கு முக்கியமானதுங்க கம்ப்யூட்டர், இன்றைக்கி லேப்டாப் இல்லைனா ஒன்றுமே இல்லை. நாங்கள் படிக்கிற காலத்துலாம் நோட்டு புத்தகத்தில் எழுதிட்டு போயிட்டோம், இல்லை இப்போ இந்த லேப்டாப் திட்டங்களை எல்லாம் அவங்க ஒன்றும் நிறுத்தலை, இல்லை முழுமையாக எனக்கு பரவாயில்ல, அம்மா கொடுத்த மாதிரி இப்போ போய் சேருதான்னு எனக்கு தெரியல. எனக்கு வந்து சைக்கிள் சரியான ஒரு விஷயத்தை நீங்கள் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறீங்க, ஒரு முக்கியமான பாயிண்ட் இது. ஒரு நாங்கள் இந்த அரசாங்கத்தை குறை சொல்லணுங்கிறதெல்லாம் எண்ணம் கிடையாதுங்க. நீங்கள் அம்மா ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக ஏழை மக்களுக்கு போய் சேர்ந்த திட்டங்களை தான் நாங்கள் இதே வரைக்கும் சொல்லிகிட்ருக்கோம். இப்போ நீங்கள் இந்த 100,000 பேருக்கு சகோதரர் சொன்ன மாதிரி என்ன பத்தும், ஒரு 10 லட்சம் பிள்ளைங்க படிச்சுட்டு வெள்ளமா, இல்லை 50% 60% கேர்ள்ஸ் வராங்கல்ல, பொம்பளை பிள்ளைங்க வராங்கல்ல,
அதே மாதிரி அரசு உதவி பெற பள்ளிக்கூடத்துலேருந்து பிள்ளைங்க வராங்கல்ல, அப்போ நீங்கள் மொத்தமே 100,000 பேருக்கு தான் கொடுப்போம், அதுவும் 6வதுலேருந்து +2 வரைக்கும் அரசு பிள்ளை படித்தவங்களுக்கு தான் கொடுப்போம், அப்போ வெளி மாநிலத்தில் வர பிள்ளைங்களுக்கு என்ன ஆச்சு, இந்த அரசு எய்டட் ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்களுக்கு என்ன ஆச்சு, அந்த பிள்ளைங்களுக்கெலாம் அந்த உதவித்தொகை இப்போ சேர வேணாமங்கிறத கேள்வி. தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசலாம் மேடம். நாம் பொருளாதார ஆலோசகர்கிட்டருந்து நம்ம இந்த சுற்ற தொடங்கலாம் சார். இந்த திட்டங்கள் அப்படிங்கிறது புதிய வடிவம் பெறுவது ஒரு சுருக்குறாங்களா மக்கள் நல திட்டங்களை அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது. அதே போன்று இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மேடம் குறிப்பிட்டு சொன்னாங்க, ஆடு மாடு கோழி திட்டம் கிராமப்புறத்தில் எவ்வளோ பெரிய பொருளாதார மாற்றத்தை ஒவ்வொரு குடும்பத்திலும் ஏற்படுத்துச்சுன்னு. ஆனால் அதற்கு மாற்று ஏற்பாடுகளை என்ன செஞ்சிருக்கு இந்த அரசு அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருக்குல்ல. ஸோ அதற்கான அவங்க ஒரு சந்தேகத்தை எழுப்பினாங்க, இந்த ஆடு மாடு கொடுக்குற திட்டம் இன்னும் தொடர்கிறதா என்று. அது சம்மந்தமான புள்ளி விவரம் தெரியாத போது அதில் கமெண்ட் பண்ண விரும்பலை. கிராமப்புறத்தில் ஒரு பேச்சு வழக்கு உண்டு, கெட்ட குடிக்கு 8 ஆடுன்னு சொல்லுவாங்க. ஒரு குடி கெட்டு போயிருந்ததுன்னா 8 ஆடு கொடுத்தீங்கன்னா அது தானாக இம்ப்ரூவ் ஆகிடும். 8 ஆடு கொடுக்க முடியல, 4 ஆடு நம்ம கொடுத்துருக்குறோம் அப்படிங்கிறது அது ஒரு மிகப்பெரிய பொருளாதாரம். இது பொன்ராஜ் அவர்கள் கூட இதை கவனத்தில் கொண்டிருப்பார்னு நினைக்கிறேன். ஆடு மாடு கோழி இதெல்லாம் சொன்னாங்களே ஒழிய, அம்மா அவர்கள் ஜெட்ரோபா என்கின்ற ஒரு திட்டம் கொண்டாங்க, ஆமணக்குன்றதை ஒன்று கொண்டாங்க. அது பெரிதாக சூடு பிடிக்காமல் போய்விட்டது. ஆமணக்கு, ஆமணக்கின் மூலமாக இருக்கக்கூடிய வியாபாரம், அது மாத்திரம் பெரிய அளவில் வளரலை. ஆனால் அம்மா அவர்கள் இருக்கிற பொழுது உண்டான இன்னொரு விஷயத்தை சொல்லிடுறேன். இப்போ நாம் வந்து பள்ளின்னு பார்க்குறோம், பள்ளின்னா +2, கல்லூரிங்கிறத விட்டுருங்க, பள்ளினா +2, அதை மட்டும்தான் பார்க்குறோம். ஆனால் தமிழக அரசு கடந்த 10 ஆண்டுகளாக இந்த டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து ஸ்கில் இண்டியான்றதை மத்திய அரசு கொண்டு வந்த பொழுது நாம் அவங்க கொண்டு வந்த 100 ஸ்கில்லை தாண்டி நாம் எங்கெல்லாமோ ஸ்கில்லை கொண்டு போயிட்டோம். அது வந்து 200 மேற்பட்ட ஸ்கில்லுக்கு நாம் திட்டங்கள் வகுத்து அந்த ஸ்கில்லை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ உதாரணமாக உச்சமாக இருக்குன்னா தேனீ வளர்ப்புன்னு ஒன்று இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அது ஒரு ஸ்கில்லு, அதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸ் இருக்குது. எம்ப்ராய்டரி ட்ரெய்லரிங்னு ஒன்று இருக்குது, இந்தியா முழுவதும் மிக பரவலாக இருக்கக்கூடியது, இந்தியா தமிழகத்திலும் ரொம்ப பரவலாக இருக்குது. கீழே இருக்கிற ஸ்கில் என்ன தெரியுமா, செக்யூரிட்டி கார்டு. இவையெல்லாம் தமிழக அரசு கொண்டு வந்திருக்கிறது. நாம் வந்து நம்ம படிப்புன உடனே ஸ்கூலோடு நின்றுடுறோம். ஒரு சனி மனிதன் அவனுக்கு வந்து படித்து மனப்பாடம் பண்ணி எழுதி வர்றது ஒரு ஸ்கில்லு. படிப்பு சரியாக வராதவங்களுக்கு கையில் கடவுள் கொடுத்துருப்பார் அவங்களுக்கு சக்தி, அது நமக்கு தெரியாது. ஆனால் அதை அம்மா அவர்கள் ஸ்கில்லில் கொண்டு வர பொழுது இந்த திட்டங்கள் எல்லாம் மக்களை சென்று இன்னும் முழுமையாக புரிதல் ஏற்படலை. அங்காங்கே பயனாளிகள் இருக்கிறார்கள், அது ரொம்பவும் முக்கியம். ஏன்னா படிப்பு வராதவங்க கூட ஸ்கில்லில் பலமாக இருப்போம். நான்லாம் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற போது செக்ரட்டேரியல் ப்ராக்டிஸுங்கிற பையனை கீழே பார்ப்போம். ஆனால் நாங்கள் கிராஜுவேஷன் முடிச்சுட்டு வேலைக்கு வரபோது அவன் ஸ்கூட்டரில் போய்கிட்டு இருப்பான், ஏன்னா அவன் அக்கௌண்ட்ஸ் எழுத கற்றுன்னு இருப்பான், அதை வச்சு வேலைக்கு சேர்ந்து 5 எக்ஸ்பீரியன்ஸில் இருப்பான். ஆதலால் திட்டங்களை மாற்றுகின்ற பொழுது பழைய திட்டத்தினுடைய பயனாளிகள் ஒடுக்கப்படாமல் நீக்கப்படாமல் சுருக்கப்படாமல் இருக்கணும். அதனால தான் நான் மீண்டும் சொல்கிறேன், 100,000 மாணவர்கள்னு எடுக்காதீங்க. மாணவர்கள் மாணவிகள்னு எடுத்துட்டிங்கன்னா புதுமை பெண் மாணவிகள்னால் எல்லா மாணவிகளுக்கும் கொடுத்துருங்க. அரசு அரசு சார்ந்து இருக்கக்கூடிய நிதி உதவி பெறக்கூடியவர்கள், ஏன்னா அவர்கள் தான் ஏழ்மையை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். நிதியமைச்சர் என்ன சொன்னார், 1,000 ரூபாய் பெறக்கூடியவர்கள் ரேஷன் கார்டு வைத்திருக்கக்கூடிய எல்லாருக்கும் கொடுக்க முடியாது, அவர்களுக்கு தகுதி இருக்கிறதா என்று பார்க்குறோம். ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டாக அது நியாயம்னு நினைக்கிறேன். ஆனால் இங்கே தகுதியை ஈஸியாக சொல்லிடலாம். எப்படி சொல்லிடலாம்னா, அரசு பள்ளியிலையும் அரசு நிதி உறவு பெறுகிற பள்ளியிலையும் வந்து படிக்கிறவங்க நிதி ஆதாரம் குறைந்தவர்களாக இருப்பார்கள். அதனால் 100,000 டார்கெட்டை இப்பொழுதே மாற்ற வேண்டும் என்பது தான் என்னுடைய குறை. மாற்று ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வருகிற பொழுது பழைய திட்டத்தின் கீழே எதிர்பார்ப்பில் இறங்கியிருப்பார்கள் அல்லவா, அதையும் பார்க்க வேண்டும். தாலிக்கு தங்கம் என்கின்ற ஒன்றை கலாச்சாரத்தை அடிப்படையில் மாற்றுவது என்பதை மெல்ல மெல்ல செய்வேன். இலங்கையினுடைய இன்றைய பொருளாதார பிரச்சனைக்கு மிக முக்கியமான காரணம் அந்த போருகிற அதெல்லாம் விட்டுருங்க, அவங்க இயற்கை விவசாயத்துக்குள்ளே ஓவர் நைட் வந்தாங்க. ஒரு நாள் காலையில் நாளையிலேருந்து இயற்கை விவசாயம்தான், இயற்கை உரங்கள் தான் போடணும், கெமிக்கலே பயன்படுத்தக்கூடாதுன்னு ஒன்று விவசாயம் பொத்துன்னு கீழே விழுந்துருச்சு. அப்படி ஒரே நாள் இரவில் மாற்றக்கூடிய விஷயம் அல்ல. ஒரு நெல்லுனா 3 மாதம், ஒரு தேக்குன்னா 40 வருஷம், அதை ஓவர் நைட்டு மாற்றினா. அதுபோன்று இவற்றை மாற்றக்கூடாது. தாலி அப்படி என்பதை அதுக்கு ஒரு உத்வேகம் இருக்கலாமே தவிர அது மெல்ல மெல்ல குறைய வேண்டும்.
ஆத்திச்சூடியை எடுத்துக்கொண்டால் ஏ ஐ ரெண்டையும் பாருங்கள், எப்பேற்பட்ட முரண்னு பாருங்கள். ஏற்பது இகழ்ச்சி, பிச்சை வாங்கக்கூடாது, ஐயமிட்டு உன். அடுத்தடுத்த வரியில் இவ்வளவு முரணை வைக்கலாமா ஓய்? ஏன்னா ஏற்பது இகழ்ச்சின்னு அவனுக்கு மனசில் பதிஞ்சிரு, அது இகழ்ச்சிப்பா செய்யாது. ஆனால் இன்றைக்கி நிலைமை நிதி நிலைமை சரியா இல்லை, வாங்கிக்கோ. ஆனால் உனக்கு பணம் வரபொழுது ஐயமிட்டு உன். நீ அப்போ போய் ஏற்காத, ஏக்கப்புறம் ஐய தெரிஞ்சுக்கிட்டேன்னா ஏயை கீழே வச்சிடணும். அப்போ அவர்களே அதை வேண்டாம் என்று சொல்கின்ற வரை அந்த கலாச்சாரம் சார்ந்திருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் தந்து கொண்டே இருக்குவேன். அதை நிறுத்தி இதற்காக கொடுக்கிறேன் என்று சொல்வதை விட அது மெல்ல மெல்ல எங்களாலே நாங்களே சம்பாதிச்சு எங்களாலே தாலி வாங்கிக்க முடியுங்கிற வரைக்கும் ஒரு டிரான்சிஷன் பீரியடை கவர்மெண்ட்டு கொடுக்கணுங்கிறது தான் என்னுடைய. ஓவர் நைட்டு மாற்றினா அது அந்த எதிர்பார்ப்பில் இருக்கிறவங்களுக்கு இந்த வருடம் கிடைக்கலன்னா முதியோர் தொகையிலையும் இரண்டு பக்கத்திற்கும் நடுவாக நான் அமர்ந்திருப்பதை நான் சொல்கிறேன். முதியோர் தொகையில் ஒரு ஒயிட் பேப்பர் ஒன்று கொண்டு வரணும் அரசாங்கம். எத்தனை முதியோர்களுக்கு போய் கொண்டு இருக்கிறது, அதில் வந்து ஏதாவது ஃபில்டர் பண்ணியிருக்காங்களா, போகாமல் இருக்கிறதா, அக்கௌண்ட்டுக்கு ஜன்தன் அக்கௌண்ட்டில் க்ரெடிட் ஆறுதா என்பதற்கு அரசாங்கம் ஒரு அறிக்கையை கொண்டு வந்தால் மக்கள் மனதிலே ஒரு தெளிவு உண்டாகும். ஜெட்ரோபா ஒரு மிகப்பெரிய விஷயம். ஆமணக்கு என்பது விவசாயத்திலே ஒரு மாபெரும் புரட்சியை கொண்டு வரக்கூடியது, அதையும் தொடரலாம் என்று நான் நினைக்கிறேன். நிச்சயமா சார். சார், புதிய புதுமை பெண்கள் திட்டத்தை நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணீங்க. இந்த கிராமப்புற பொருளாதாரம் அப்படின்ட்டு இருக்குல்ல, இந்த கிராமப்புற பொருளாதாரத்தை தானே நம்ம முதல்ல மாற்றி கொண்டு வர வேண்டும். அதற்கு என்ன திட்டத்தை நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு ஐடியா இருக்கீங்க? நான் முதலில் இப்போ பல்வேறு இடங்களில் நம்ம பார்க்குறோம் இல்லையா, அந்த முன்னேற்றம் தேவை தானே? அதாவது ஆடு மாடு கோழி திட்டங்களை பற்றி விரிவாக அனைவரும் பேசினோம். இது எல்லாம் நாங்கள் செயல்படுத்த முடியாது என்று இந்த அரசு சொல்லவே இல்லை. இந்த அரசினுடைய நிலைப்பாடு எங்களுக்கு போதிய ஒரு அவகாசம் கேட்கிறார்கள். அதற்குள் அதாவது நான் ஏற்கனவே சொன்னேன், நிதியே இல்லாமல் ஒரு சூழலில் கையொப்பமிட்டு வந்திருக்கிறார்கள். இந்த மக்களை கொரோனா பிரச்சனை 4000 ரூபாய் கொடுத்திருக்கிறது, நன்றாக நீங்கள் கூர்ந்து கவனிக்கணும். அதற்கு பிறகு இலவச பேருந்து என்று இன்னும் திட்டங்கள் அடுக்கி கொண்டே போகலாம். இவர்கள் என் நிலைப்பாடு என்ன தெரியுமா? கொஞ்சமாவது சுவாசிப்பதற்கு நீங்கள் கொஞ்சம் அவகாசம் கொடுங்கள். நீங்கள் மூச்சு முட்டும் அளவிற்கு நீங்கள் அழுத்துவது தான் நியாயமில்லை. ஏனென்று சொன்னால் நாங்கள் அழுத்தவில்லை, தேர்தல் அறிக்கையில் நீங்கள் தானே சொன்னீங்க. அதான், அதில் மாற்றங்கள் இல்லை, மாற்று கருத்து இல்லை, அது யாரும் மறுக்கவும் இல்லை, மறுக்கவும் முடியாது. நாங்கள் செய்கிறோம், செய்து கொண்டு தான் இருக்கிறோம். இதுதான் என்னுடைய நிலைப்பாடு. செய்து கொண்டிருக்கிற பட்டியலை பாருங்கள். ஆனால் நீங்கள் எதற்காக இந்த விவாதத்தை முன்னெடுக்கிறேன்னு சொன்னால், அந்த அம்மா கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த உன்னதமான திட்டங்கள் ஒருவேளை கிடப்பில் முழுவதும் போட்டு விடுவார்களோ, அதை சிதைந்து விடுமோ, மக்கள் பாதிக்கப்படுவார்கள் என்று ஒரு நல்ல எண்ணத்தை கேட்கக்கூடிய அந்த கேள்விக்கு தலைவனிங்க இந்த திமுக ஆதரவில் என்கின்ற தோரணை சொல்லி திமுகவினுடைய பேச்சாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஒருபோதும் அந்த மக்கள் திட்டங்களுக்கு பங்கம் ஏற்படாது, நீங்கள் நம்பலாம். இதுதான் என்னுடைய கருத்து. சார் சார், தொடர்ந்து பேசலாம். பொன்ராஜ் சார், நீங்கள் இந்த இலவசங்கள் குறித்து இந்தியா முழுவதுமே ஒரு பெரிய பேசு பொருளாக இருக்குது. உச்சநீதிமன்றம் வரைக்கும் இந்த இலவசங்கள் அப்படிங்கிறத பேசுகிறாங்க. அதற்கு ஒரு கட்சிகள் தான் அதை நிறைய முடிவு எடுக்கணும் அப்படிங்கிறலாம் உச்சநீதிமன்றம் தெரிவிக்குது. இது குறித்த உங்களுடைய பார்வை என்ன சார்? அது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாததுங்க. ஒரு இலவசம் கொடுப்பதா இல்லை விலையில்லா பொருட்கள் கொடுப்பதா, மக்களது வாழ்க்கை தரத்தை வாழ்க்கை தரத்தை முன்னேற்றுவதற்கு ஒரு அரசு திட்டமிடுவது வந்து அந்த அரசனுடைய கடமை, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசனுடைய கடமை. இதில் நீதிமன்றம் தலையிட்டு சொல்வதற்கு என்ன இருக்கு? இப்ப நீங்க உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் ஓய்வு பெற்ற நீதிபதிகளுக்கு 6 மாசம் வீடு கொடுக்கணும், அவங்களுக்கு ஆடலி கொடுக்கணும், எல்லா ஃபெசிலிட்டியும் ஃப்ரீயா கொடுக்கணும்னு சொல்றாங்கல்ல. அப்ப நீங்க வந்து நீதிபதிகள் தங்களுக்கு கிடைத்தால் ஓகே, மற்றவர்களுக்கு ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்தா அதை எதிர்ப்பது என்பது ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத வாதமாக நான் பார்க்கிறேன். அது மட்டும் இல்ல, நீங்க கடந்த 8 ஆண்டுகள்ல கிட்டத்தட்ட லோன் ரைட் ஆஃப் பண்ணியிருக்காங்க இந்த மத்திய ஒன்றிய அரசு. 1.5 லட்சம் கோடியை வந்து வட்டி தள்ளுபடி பண்ணியிருக்காங்க, அதாவது லோன்ல வந்து வட்டி தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. இப்ப இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், இந்தியாவில் செலவழிக்கப்பட்ட கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இதுல பாதி கூட கிடையாது. அப்ப நீங்க ரோடு கட்டுறதுக்கோ பில்டிங் கட்டுறதுக்கோ
ஒரு திரும்ப திரும்ப ஒரு அசட்டை கிரியேட் பண்ணி அதன் மூலமாக வருமானத்தை உருவாக்கக்கூடிய, பொருளாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய ஒரு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் செலவழிக்கிறதுல ஈவன் 30-40% கூட ஒன்றிய அரசு செலவழிக்கல, அவர்கள் தள்ளுபடி பண்ணது யாருக்கு? இத்தனை இலவச திட்டங்கள் நம்ம சொல்றோம்ல, இது எத்தனை பேருக்கு போய் சேருது? கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் பேருக்கு வந்து அவர்களுக்கு இது கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதாவது இன்னைக்கு 1 லட்சம் பேருக்கு இந்த மாணவிகளுக்கு 1000 ரூபாய் கிடைக்குது. கிட்டத்தட்ட வந்து லேப்டாப் மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 10 லட்சம் பேருக்கு கிடைச்சிருக்கும். அடுத்து வந்து விவசாய இது மிக்சி கிரைண்டர் இதெல்லாம் பார்த்துக்கிட்டீங்கன்னா 60 லட்சம் பேர் கிடைச்சிருக்கு. அப்ப இது ஆனால் இந்த 10 லட்சம் கோடி எத்தனை பேர் கிடைச்சிருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட 800 கார்பரேட் நிறுவனங்கள், இவ்வளவுதான். இவங்களுக்கு தான் அதிகமான தொகை, more than 60% தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. அப்ப இந்த பத்திற்கும் இது எந்த தள்ளுபடி? அப்ப இவர்கள் வந்து சப்சிடி கொடுக்க கூடாது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ஃபுட் சப்சிடி அப்படின்னாலே அது 3 லட்சம் கோடி, ஃபெர்டிலைசர் சப்சிடி 1 லட்சம் கோடி. இப்போ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த திட்டங்களுக்கெல்லாம் அதிக முன்னெடுப்பு கொடுக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? அதாவது தமிழக அரசு வந்து இன்றைக்கு சில நல்ல திட்டங்களை செயல்படுத்துறாங்க. அதாவது இல்லம் தேடி கல்வி ஒரு அருமையான திட்டம், பெண்களுக்கு இலவச பஸ் பாஸ் ஒரு நல்ல திட்டம், ஒரு அவங்களுடைய வாழ்க்காதாரத்துல சேமிப்பை உருவாக்கக்கூடிய திட்டம், ஒரு பொருளாதாரத்தை அவர்களுக்கு உறுதிப்படுத்தக்கூடிய திட்டம், இந்த பள்ளி அரசு பள்ளியில படித்த மாணவிகளுக்கு 1000 ரூபாய் ஒரு நல்ல திட்டம். ஒரு கிளாரிபிகேஷன், இப்ப மடிக்கணினி சைக்கிள் எல்லாம் கொடுக்கற போது இது அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் கொடுத்தாங்க, அந்த மாணவிகளுக்கும் தேவைப்பட்டுச்சு. ஆனால் இந்த 1000 ரூபாய் கொடுக்கும் போது மட்டும் அது அரசு பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு மட்டும் சொல்றாங்களே, அந்த கிளாரிபிகேஷனை கொஞ்சம் கேட்கிறேன் சார். இல்லைங்க, இவங்களுக்கு பொருளாதாரம் பிரச்சனைங்க. இவங்களுக்கு வந்து கடன் வந்து 6 லட்சம் கோடி கடன் இருக்கு. இவர்களுக்கு வந்து இது எப்படி அடைப்பது என்பது இப்போதைக்கு அவர்களுக்கு தெரியவில்லை. இது உடனடியாக அவர்களால் செய்ய முடியாது. அவர்களுக்கும் கொடுக்க வேண்டும். அது வந்து அவங்க படிக்கிற மாணவிகள் மட்டும் ரொம்ப பொருளாதாரத்துல முன்னேறிய மாணவர்கள் என்று அர்த்தம் அல்ல, அவர்களுக்கும் அது கொடுக்க வேண்டும். இது வந்து நான் தான் சொன்னேன், 9 லட்சம் பேர்ல 4.5 லட்சம் பேர் பெண்கள் அப்படின்னா அதுல 1 லட்சம் பேருக்கு 5 வருஷத்துல கொடுக்க போறாங்க அப்படின்னா மிச்சம் கூட 3 லட்சம் பேரு, அப்ப 5 வருஷத்துக்கு 15 லட்சம் பேர் லெஃப்ட் அவுட். அப்ப இதையே உங்கள்ட்ட நிறைவு கருத்தா எடுத்துக்கிறேன் சார், குறைவான நேரம். அதனாலதான் என்ன சொல்றேன் அப்படின்னா, ஒரு பொருளாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய திட்டங்கள் கொண்டு வந்தால், ஏற்கனவே ஜெயலலிதா அவர்கள் அம்மா அவர்கள் கொடுத்த அந்த லேப்டாப் போன்ற மற்ற சமூக நல திட்டங்களை கொடுக்கலாம், கல்வியில மேம்பாடு கொண்டாடலாம், குவாலிட்டி தரத்தை மேம்படுத்துவதற்கு அரசு செயல்பாடுகளை செய்ய வேண்டும். சார், குறைவான நேரம் இருக்கிறதுனால தொடர்ந்து சிவா சார் உங்களுடைய நிறைவான கருத்தை சுருக்கமாக பதிவு செய்யுங்க. நிச்சயம் இந்த அரசு இந்த கடன் சுமையிலிருந்து மீண்டு நிச்சயமாக அத்துணி தரப்பு திட்டங்களையும் இவர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை இன்னும் தொடர்ந்து செய்ய கொண்டு இது எல்லாம் செய்ய வேண்டும் எத்தனை திட்டங்களுக்கு சொல்கிறார் அத்தையும் நிறைவேற்றி ஒரு மக்களுக்கான ஆட்சியை மீண்டும் நிரூபிக்கக்கூடிய இடத்தில் தான் திமுக அரசு இருக்கிறது. இந்த 1 லட்சம் புதுமை பெண் திட்டம் என்பது இதோடு நிற்பாது, பணம் வந்தவுடன் இது மீண்டும் 2 லட்சம் கூட மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நிச்சயமாக ஸ்ரீனிவாஸ் சார் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. மீனா தூண்டிலா என்றால் சிறிது காலத்திற்கு மீனும் தூண்டிலும், பின்னாடி தூண்டில மந்திரம் கொடுத்தா போறோம். இப்பொழுது மீனும் தேவை தூண்டிலும் தேவை. நிச்சயமா அம்மா எந்த திட்டமும் பிள்ளைங்களுக்கு கொடுத்தது வந்து அரசு பள்ளியில் படிக்கிற பிள்ளைங்களுக்கு எல்லாம் ஸ்பெசிஃபிக்கா சொல்லல, அரசு உதவி பெற பிள்ளைங்களுக்கும் கொடுத்தாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த புதுமை பெண் திட்டத்தில் இவங்க கொடுக்கக்கூடிய இந்த இது எல்லா குழந்தைகளையும் போய் சேராது. ஸோ தயவு செய்து இந்த அரசு உண்மையிலே அரசு உதவி பெற பள்ளிகளை படிக்கிற பசங்களுக்கும் கொடுக்கணும். அதே மாதிரி அம்மாவோட திட்டங்கள், 1 ரூபாய்க்கு சாப்பாடு கொடுக்கறதை எப்படி முதல்வர் பாராட்டுறாரோ, அதே போல் அம்மா உணவகத்தை பழையபடி அம்மா இருந்தப்போ எப்படி நடந்ததோ அதே போல் நடத்தி வயிறார சாப்பிடக்கூடிய இந்த உணவகத்தை தொடர்ந்து நடத்தணும், அம்மாவுடைய திட்டங்களையும் தொடர்ந்து நடத்தணும். அதால் எங்கள் கோரிக்கை. நிச்சயம், நிச்சயமா மேடம். அரங்கத்திற்கு வந்த விருந்தினர்கள் மூவருக்கும் மற்றும் பொன்ராஜ் சாருக்கும், திரு சியா சரஸ்வதி மேடம் அவர்களுக்கும், வெற்றி விடியல் ஸ்ரீனிவாஸ் சார் அவர்களுக்கும், சிவா அவர்களுக்கும் நால்வருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். நன்றி.